கடைசி நாட்களில் காணக்கூடிய ஏழு அடையாளங்கள் என்ற மூன்றாம் பாகம் செய்திக்கு உங்களை நான் வரவேற்கின்றேன். கடந்த இரண்டு வாரங்களாக நாம் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து, முக்கியமாக தேவன் எப்படி ஆபிரகாமோட ஒரு நித்திய உடன்படிக்கையை செய்து அந்த உடன்படிக்கையை தேவன் இந்த நாட்களும் எப்படி நிறைவேற்றி கொண்டு வருகின்றார் என்று நாம் பார்த்தோம். கடந்த வாரம் எசேக்கியேல் 38 அதிகாரமும் 39 அதிகாரத்தில் எழுதப்பட்டுள்ள அந்த யுத்தத்தை குறித்து நாம் படித்தோம். ஒருவேளை அந்த இரண்டு செய்திகளை நீங்கள் தவறிவிட்டீர்கள் என்றால் நிச்சயமாக போய் அதை பார்க்கும்படி நான் உங்களை உற்சாகப்படுத்துகின்றேன். உங்களுக்கு அது உண்மையாகவே பிரயோஜனமாக இருக்கும். வேதாகமத்தில் நாலில் ஒரு பங்கு தீர்க்க தரிசன வார்த்தைகளாக இருக்கின்றது. அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை முக்காவாசியான தீர்க்க தரிசனங்கள் இந்த நாட்களில் நடைபெறுகின்ற காரியங்களை குறித்து வேதாகமும் தீர்க்க தரிசன வார்த்தைகளாக எழுதப்பட்டுள்ளது. என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்களேன், 1000 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்டுள்ள அந்த வேதாகமத்தில் இன்றைக்கு நடக்கின்ற சம்பவங்களை தேவனுடைய வார்த்தை அழகாக பிட்டு பிட்டு எழுதி தேவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது. அதுவும் முக்கியமாக சில காரியங்கள் எல்லாம் இந்த நவீனமான காரியங்கள். அன்றைக்கு அந்த தீர்க்க தரிசன அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்ட தீர்க்க தரிசிகள் அவர்கள் எழுதும் பொழுது என்ன எழுதுறாங்களே அவங்களுக்கு தெரியாமல் எழுதினார்கள். ஆனால் இன்றைக்கு வேத பண்டிதர்கள் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை பார்க்கும் பொழுது என்ன அருமையாக தேவனுடைய வார்த்தை இன்றைய நாட்களுக்கு அப்பியாசமாகின்றது என்று ஆச்சரியத்தோடு பார்க்கின்றார். ஸோ இன்றைக்கு நாம் மூன்றாவது அடையாளமாக நாலெட்ஜ் அண்ட் டெக்னாலஜி என்ற அந்த அடையாளத்தை நாம் பார்க்க போகின்றோம். நம்மளுடைய தலைமை போதகிற ஐயா நம்மோடு கூட கடந்த இரண்டு வாரங்களாக அருமையாக தேவனுடைய வார்த்தையை நமக்கு பகிர்ந்து கொண்டு வருகின்றார். இன்றைக்கும் அவர் நம்மோடு இருப்பது நமக்கு மிகுந்த சந்தோஷம். எப்படி இந்த டெக்னாலஜியும் நாலெட்ஜ் கூட வேதாகமத்தில் எப்படி அங்கு காணப்படுகின்றது என்று கொஞ்சம் விளக்கி சொல்லும்படி உங்களை நான் கேட்கின்றேன். கடைசி காலங்களை பற்றிய தீர்க்க தரிசன வார்த்தைகள் கடைசி நாட்களில் என்னென்ன காரியங்கள் நடக்கும், ஆவிக்குரிய உலகத்தில் நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய பல அடையாளங்களை தேவன் மிக தெளிவாக குறிப்பாக சொல்லியிருக்கிறார். கடைசி நாட்களை பற்றிய தீர்க்க தரிசனங்களிலே தெளிவாக தானியேல் தீர்க்க தரிசியும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அப்போஸ்தலனாகிய யோவானும் தீர்க்கமாக அந்த வார்த்தைகளை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். தானியேல் 12:4 கடைசி நாட்களே அறிவு எவ்விதமாய் வளர்ச்சி அடையும், எவ்விதமாய் தொழில்நுட்பங்கள் கண்டுபிடிக்கப்படும் என்று சொல்லி தானியேல் மிக தெளிவாய் சொல்கிறார். தானியேல் 12:4 நாம் வாசிப்போம். தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போம் என்றான். அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவு பெருகி போம் என்று சொல்கிறார். 3 காரியங்களை அந்த வசனங்களை சொல்கிறார். அங்கே விசேஷமாய் சொல்லும் பொழுது ஆராய்வார்கள், ஸோ கடைசி நாட்கள் ஆராய்ச்சி நாட்கள், கடைசி நாட்களில் அறிவு பெறும். ஸோ நம்ம வாழக்கூடிய இந்த 21வது நூற்றாண்டில் அநேக புதிய கண்டுபிடிப்புகளை பார்க்கிறோம், அநேக புதிய தொழில்நுட்பங்கள் உருவாவதை பார்க்கிறோம், அநேக ஆராய்ச்சிகளிலே மனிதன் ஆர்வம் கொண்டு பல புதிய காரியங்களை கண்டுபிடிப்பதை பார்க்கிறோம். தானியேலுக்கு அன்றைக்கே அன்று சொல்லிவிட்டார். தானியேல் தீர்க்கதரிசி ஒரு அற்புதமான தீர்க்கதரிசி. கிமு 600வது ஆண்டில் தானியேல் அவதமாக அந்த அரண்மனையில் நேப்காட்நேச்சார் பாபிலோன் அரண்மனையில் காத்திருந்த பொழுது வேதிய புருஷ சாம்ராஜ்யத்தின் காலத்திலும் தேவன் தானியேலுக்கு கடைசி நாட்கள் நடக்கக்கூடிய சம்பவங்களை தெளிவாய் வெளிப்படுத்துகிறார். விசேஷமாக தானியேல் 7வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்தி கிறிஸ்து ஆட்சியிலிருந்து 1000 வருட அரசாட்சி முடிய நடக்கக்கூடிய காரியங்கள்லாம் அன்றைக்கே தேவன் தானியேலுக்கு மிக தெளிவாக சொப்பனத்தில் காண்பித்து விட்டார். அதாவது எவ்விதமாய் தானியேலின் காலத்திலிருந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு பிறகு வேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம் வரும், அதற்கு பிறகு கிரேக்க சாம்ராஜ்யம் வரும், அதற்கு பிறகு ரோம சாம்ராஜ்யம் வரும், இந்த ரோம சாம்ராஜ்யத்துக்கு பிறகு 10 கொம்புகளுள்ள அந்த மிருகம் எவ்விதமாய் வந்து அதில் ஒரு சின்ன கொம்பு அதுதான் நந்தி கிறிஸ்து, அவன் உலகத்தை எப்படி ஆளுகை செய்வான், அதற்கு பிறகு ஆண்டவராய் இயேசுவின் கையில பிதாவானவர் எவ்விதமாய் ராஜ்யங்களை ஒப்பு கொடுப்பார் என்கிற முழு சத்தியத்தையும் தேவன் அன்றைக்கு தானியேலுக்கு வெளிப்படுத்தி விட்டார். தானியேல் 11வது அதிகாரத்திலும் இன்னும் கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய பல யுத்தங்களை குறித்தும் அந்தி கிறிஸ்துவின் ஆளுகை குறித்தும் தெளிவாய் சொல்கிறார். தானியேல் 9வது அதிகாரத்தில் எல்லாம் நடக்கக்கூடிய கால அட்டவணையை கொடுக்கிறார். ஸோ தானியேலுடைய தீர்க்க தரிசனம் ஒரு துல்லியமான தெளிவான கடைசி நாட்களை பற்றிய தீர்க்க தரிசனம்.
ஆனால் அதில் என்ன ஆச்சரியம்னா, தானியேலுக்கு அந்த கடைசி காலங்களை குறித்து தேவன் சொன்ன அநேக தீர்க்க தரிசனங்கள் புரியவில்லை. ஆகவே தான் தானியேல் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், இதை முத்திரை போடுப்பா, இதை கடைசி நாளுக்குள்ள சத்தியம், நீ போய் ரெஸ்டடு, ஆனால் கடைசி நாட்களில் இந்த நீ எழுதின சத்தியங்களை அநேகர் ஆராய்ந்து பார்ப்பாங்க. இப்போ அப்படி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தான் அவளுக்கு அந்த கடைசி காலத்தை பற்றிய சத்தியம் வெளிப்படும். ஸோ அறிவு பெருகிப்போங்கிறார். ஸோ அந்த அறிவு மூன்று விதத்தில் இந்த நாட்களை பெறுகிறது. முதலாவது அறிவு வேதாகமத்தில் கடைசி நாட்கள் என்ன நடக்கும் என்பதை பற்றிய அறிவு இந்த நாட்களை பெருகியிருக்கிறது. என்னுடைய தாத்தா காலத்தில் தாத்தா இந்த ரெண்டாம் வருகை குறித்து அதிக ஆவல் உள்ளவர்களாக இருந்தார்கள். நான்கு புத்தகங்களை ரெண்டாம் வருகை குறித்து எழுதினார்கள். ஆனால் என்னுடைய தகப்பனார் திருமறை பெரியார் யோபு ஞான பிரகாசம் அப்பாவுடைய காலத்தில் நாம் இன்றைக்கு அறிந்திருக்கிற பல காரியங்கள் அவளுக்கு மறைக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு என்னுடைய அப்பா உயிரோடு இருந்திருப்பார்கள் என்றால் அவள் எட்டி குதித்து இந்த செகண்ட் கம்மிங்கை குறித்து மிக தெளிவாய் பேசி அநேக புத்தகங்களை எழுதி நாள்தோறும் இயேசு வருகிறார்னு சொல்லி எல்லா இடங்களும் முழக்கமுற்றிருப்பார்கள். ஆனால் அந்த நாட்களை இன்னும் 1500 ஆண்டுகளை வாழ்ந்த அநேக பரிசுத்தவான்களுக்கு இந்த செகண்ட் கம்மிங்கை பற்றிய ஒரு தெளிவான வெளிப்பாடு கிடைக்கவில்லை. 1517 மார்ட்டின் லூதர் அவதமாய் ப்ரொட்டஸ்ட் பண்ணி விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தினால் தான் ரட்சிப்பு உண்டாகும் என்கிற சத்தியம்தான் இருண்ட காலத்துக்கு பிறகு முதலாவது வெளிப்பட்ட கடைசி கால சத்தியம். அதற்கு பிறகு அண்ணா பேப்டிஸ்ட் வந்து ஞானஸ்தானம் எடுப்பதின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார்கள். அதற்கு பிறகு வெஸ்லி சகோதரர்கள் வந்து பரிசுத்தமாக்குதலை பற்றிய சத்தியத்தை அவர் வெளிப்படுத்தினார்கள். ஏறத்தால் 1900 ஆண்டுகளே பரிசுத்தாவியானவர் அமெரிக்கா தேசத்துள்ள அசூசா ஸ்ட்ரீட்ல ஊற்றப்பட்ட பொழுது பரிசுத்தாவியாருடைய காலம் தொடங்கியது. பின்மாறி மலை 1900 ஊற்றப்பட்டது. அதற்கு பிறகுதான் அநேக அந்த கடைசி கால சத்தியங்கள் வெளிப்பட ஆரம்பித்தது. 1950 சுகமளிக்கிற ஊழியம், ஆண்டவர் இன்றைக்கும் சுகமாக்குறார், அற்புதங்களை செய்கிறார் என்கிற சத்தியம் ஆர்எல் ராபர்ட்ஸ் போன்ற மூலமாக வெளிப்பட்டது. 1960 ஆண்டுகளே கேரிஸ்மேட்டிக் ரினியூவல் என்று சொல்லி எல்லா மாம்சமான எல்லாரும் பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற சத்தியமானது வெளிப்பட்டது. அதற்கு பிறகு 1970 ஒரு மிஷன் மூமெண்ட், எல்லா இடத்துக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவேன் என்கிற இவாஞ்சலிச மூமெண்ட் ஆரம்பிக்கப்பட்டு நண்பர் சுவிசேஷ குழு போன்ற காரியங்கள் மிக வேகமாய் பரவ ஆரம்பித்தது. 1990 ஹவுஸ் சர்ச்சஸ் மூலமாக சபை வளர்ச்சி உண்டானது. 2000 எவ்விதமாக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் மிக முக்கியமான என்கிற சத்தியம் வெளியானது. இப்படி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிற வண்ணமாக பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவிழம் பற்றின தேவன் ஆண்டவர் ஒவ்வொரு காலத்திலும் ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தி வருகிறார். நாம் வாழ்கிற இந்த 2020 விசேஷமாக 2000 சத்தியத்தை ஆண்டு அதிகமாய் வலியுறுத்துகிறார். அவைதான் இன்றைக்கு அநேக ஊடகங்களில் இந்த செகண்ட் கம்மிங்கை பற்றிய சத்தியங்கள் அதிகமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. இப்பொழுது தானியேல் சொன்னார் அல்லவா, முத்திரிக்கப்பட்டிருக்கிற புத்தகம் முத்திரை உடைக்கப்பட்டு இப்பொழுது காரியங்களை ஆராய ஆரம்பித்திருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 22:10 யோவானுக்கு சொல்லுகிறார், இந்த புத்தகத்தை முத்திரை போடாத, கடைசி காலம் ஆயிடுச்சு, கால சமீபம் ஆயிடுச்சு, அவை முத்திரை போடாத, எல்லாரும் இதை படிக்கட்டுங்கிறார். அன்றைக்கே அந்த கடைசி காலம் ஆரம்பித்தது. ஆனால் இன்றைக்கு அந்த கடைசி நாட்களின் முடிவில் வந்திருக்கிறோம். ஆகவே இந்த கடைசி காலத்தை பற்றிய சத்தியங்களை நமக்கு ஒரு தெளிவு உண்டாகி இயேசுவின் 2000 எவ்வளவு சமீபமாக இருக்கிறது என்கிற ஒரு அறிவு பெருகி கொண்டே வருகிறது. ஆகவே தான் இன்றைக்கு எல்லா செய்தித்தாள்களை அல்லாவிட்ட எல்லா ஊடகங்களை அநேக பிரசங்கமாக இந்த 2000 பற்றிய ஒரு அறிவை பெற்றுக்கொண்டு அதை குறித்து நமக்கு தெளிவாய் போதிக்கிறார்கள். அவை கடைசி நாட்களில் ஆண்டவருடைய வசனத்தின் அறிவு தெளிவு பெருகும் என்பதை பார்க்கும். அது மட்டும் இல்லை, ரெண்டாவதாக ஒரு புது அறிவு பெருகும் என்று சொல்லி நாம் பார்க்கும். அதைத்தான் தானியேல் சொல்கிறார், கடைசி நாட்களில் அறிவு பெருகி போகும், ஆராய்ச்சிகள் பெருகும். ஒரு புள்ளி விவரம் விதமாய் சொல்கிறது, 1900 வரைக்கும் மனிதனுடைய பொது அறிவு 100 ஒரு முறை ரெட்டிப்பாக பெருகியது. அவ்வளவு ஸ்லோவாக தான் அறிவு பெருகுச்சு. ஆனால் 1948 அதாவது 2nd உலக மகா யுத்தத்திற்கு பிறகு மனிதனுடைய அறிவு ஒரு 25 ஒரு முறை இரட்டிப்பாக பெருக ஆரம்பித்தது. ஆனால் இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த கம்ப்யூட்டர் உலகத்தில், நவீன உலகத்தில் மனிதனுடைய அறிவானது அவதமாக 13 மாதங்களுக்கு ஒரு முறை இரட்டிப்பாய் பெறுகிறது.
இன்னும் இப்போ சொல்கிறாங்க, இப்போ கம்ப்யூட்டர்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஒரு இன்டர்நெட் இணையதளம் உலகத்துக்கு வந்துட்டோம். இப்போ விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், மனிதனுடைய அறிவு ஒவ்வொரு 12 மணி நேரத்துக்கு ஒரு இடவே அவனுக்கு ரெட்டிப்பாய்ப்பு இருக்க போகிறது. அந்த அளவுக்கு நாலேஜ் இன்க்ரீஸ், ஸ்பீடு அவ்வளோ பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ அந்த காலத்தில் ரேடியோ கண்டுபிடிச்சப்போ சொன்னாங்க, இதுதான் ஃபைனல் இன்வென்ஷன், மனுகுலத்துக்கே தான் கடைசி கண்டுபிடிப்புன்னு சொன்னாங்க. ஆனால் ரேடியோ கண்டுபிடித்ததுக்கப்புறம் டெலிவிஷன் வந்தது, பிளாக் டெலிவிஷன் வந்துச்சு, அப்புறம் கலர் டெலிவிஷன் வந்தது, இப்போ ஸ்மார்ட் டெலிவிஷன் வந்துச்சு. எப்படி நாள்தோறும் புது புது கண்டுபிடிப்புகள், நாள்தோறும் மனிதனுடைய அறிவு மிக வேகமாய் வளர்ந்து வருகிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் சொன்னால், எப்போ அந்த காலத்தில் எங்களுக்கு ஹேண்ட்ஃபோன் இல்லை, மொபைல் ஃபோன் இல்லை, இன்டர்நெட் இல்லை, கம்ப்யூட்டர் இல்லை சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி விளக்கு வெளிச்சத்துல படித்த நாட்கள் உண்டு, இவ்விதமாய் படிப்படியாய் வளர்ந்த நாட்கள். பெற்றோர்கள் சொல்லுவாங்க, அவங்க குழந்தைகளுக்கு போனை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுக்கவே வேண்டாம், அது அவங்களுக்கு இயற்கையாகவே. பெரியவங்களுக்கு அது வந்து உட்காந்து மேனுவல் படிச்சு அதை போனை புழங்கணும், ஆனா குழந்தைங்களுக்கு அதை எடுத்தாவே என்ன எப்படி அதை யூஸ் பண்ணணுன்றது அவங்களுக்கு இயற்கையாகவே வரக்கூடிய ஒரு அறிவா இருக்கின்றது. நீங்க சொன்ன மாதிரி அந்த அறிவு வந்து இந்த மருத்துவ துறையில கூட அறிவு மிக அதிகமாக பெருகியிருக்கு. ஸோ அந்த நாட்களில் ஒரு மருத்துவ சிகிச்சைகளோ அல்ல அந்த என்ன அவைலபிளாக இருந்ததற்கும் இந்த நாட்களில் உள்ள நவீனமான மருத்துவ சிகிச்சைகள் இன்னும் பயங்கரமாக பெருகியிருக்கு. அண்ட் அதே மாதிரி அந்த விவசாயம் அக்ரிகல்ச்சர்லேயும் உலகத்துடைய பாப்புலேஷன் இப்போ ஆல்மோஸ்ட் 7.8 பில்லியன் ஜனங்கள் இருக்கின்றார்கள். அவ்வளோ ஜனங்களுக்கும் தேவையான ப்ரொடக்ஷன் ஆஃப் கிரெயின்ஸ் இன்னைக்கு அந்த உலகத்தில், நம்ம உலகத்தில் அதோடைய எல்லா நாலேஜும் அவங்களுக்கு இருக்கு. ஆனால் அதே மாதிரி நம்மளுடைய பூமியை குறித்து, இந்த சிருஷ்டிப்புகளை குறித்து ஏகப்பட்ட விதங்களில் மனிதனுடைய அறிவு ஒரு உச்சிக்கட்ட நிலைக்கு வந்திருக்குன்னு நான் கண்டிப்பாக சொல்ல முடியும். அதே போல மனுஷனைக்கு ஸ்பேஸ் பற்றி நிறைய ஆராய்ந்து கொண்டு வருகிறான், எப்படி விண்வெளிக்கு மனிதனை அனுப்புகிறது, மார்ஸ் செவ்வாய் கிரகத்துக்கு மனிதன் எப்படி அனுப்புகிறது, ஸ்பேஸ் சேட்டலைட் எப்படி அனுப்புகிறது. ஸோ விண்வெளியை பற்றி ஒரு ஆராய்ச்சி இந்த நாட்கள் அதிகமாய் பெருகிருக்கிறது. மனுஷன் முதன் முதலாவதாக அந்த சந்திரன்ல கால் வைத்த பொழுது உலகம் மிகுந்த ஆச்சரியப்பட்டது. இன்னைக்கு அதை விட அட்வான்ஸா அந்த எல்லா கோளங்களையும் ஆராய்ந்து அதை பற்றி ஒரு அறிவை உடையவனா இருக்கிறான். ஸோ எல்லா ரீதியிலும் மனிதனுடைய அறிவு பெருகிருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கணும். மூணாவது, மனுஷனுடைய அறிவு தன்னை பற்றிய அறிவை உலகம் அதிகமாக அதில் பெருகிருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். தனி மனிதனை பற்றிய அறிவை உலகமானது அதிகமாக அதில் விருத்தி அடைந்திருக்கு. இன்னைக்கு ஒரு தனி மனிதனை பற்றி அறிவு நமக்கு நம்மை பற்றி தெரிவதை விட அரசாங்கத்துக்கு நம்மை பற்றி அதிகமாக தெரிகிறது. இதுதான் அந்த ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட்டுக்கான ஒரு ஆயத்தம். ஒரு அந்தி கிறிஸ்து இந்த உலகத்தை ஆளுகை செய்யும் போது ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட், ஒன் ரிலிஜன், இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அஸ்திபாரமாக அந்த தனி மனிதனை பற்றிய விவரங்கள் சேகரிக்கப்பட்டு எல்லாம் சேர்த்து வைக்கப்படுது. இந்த உலகத்தில் இருக்கிற 8 பில்லியன் ஜனங்களுடைய டேட்டாஸ் எல்லாம் அன்னைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கான், ஃபிங்கர் டிப்பில் கவர்மெண்ட் வைத்திருக்கிறான். இந்தியாவில் இது நடக்குமான்னு யோசித்தோம், 140 கோடி மக்களுடைய விவரங்களை எப்படி அரசாங்கம் சேகரிக்க முடியும்? ஸோ 2010 அரசாங்கம் ஆதார் அட்டை என்று சொல்லி நமக்கு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, யூனிக் ஐடென்டிட்டி நம்பர் என்று சொல்லி ஒவ்வொருவனுக்கும் தனிப்பட்ட ஒரு அடையாள எண்ணை கொடுத்து அதில் பயோமெட்ரிக்கை அவர்கள் பதிவு செய்து இதன் மூலமாக நம்முடைய கண்ணை கை விவரங்கள் எல்லாம் பதிவு செஞ்சு இதன் மூலம் நம்முடைய எல்லா விவரங்களையும் அவர்கள் சேர்த்து வைத்திருக்கிறார். ஸோ இப்போ அந்த ஆதார் அட்டையை வந்து இன்கம் டேக்ஸோட கூட பேன் கார்டோட கூட இணைக்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம எதற்கு அப்ளை பண்ணாலும் உடனே ஆதார் அட்டைன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த ஆதார் அட்டையில் நம்மை பற்றி எல்லா விவரங்களும் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கு. இவைகளெல்லாம் எதற்கு கிடையாதுனா அந்தி கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறான், அவருடைய வருகைக்காக உலகம் ஆயத்தமாக்கப்படுகிறது. அவை உலகத்துள்ள 8 பில்லியன் மக்களுக்கும் ஒரு தனி அடையாள எண் கொடுக்கப்படுகிறது. இதன் மூலமாக தனி மனிதனை பற்றிய விவரங்கள் உலகத்தில் அதிகமாய் அரசாங்கத்தினால் சேகரித்து வைக்கப்படும் பொழுது அவருடைய ஆட்சிக்கு ஆயத்தம் என்று சொல்லி இந்த அறிவு பெருக்கமானது ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட்டுக்கு உலகத்தில் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு உலகத்தை ஆயத்தப்படுத்தக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நம்மை குறித்த அறிவு மற்றவர்களுக்கு இன்னும் அதிகமாக இருக்கின்றது. இந்த நாட்களில் தான் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா அமைப்புகள் மூலமாக பலருக்கு உங்களை குறித்து எல்லா விஷயங்களும் ஏற்கனவே அறிந்திருக்கின்றார்கள். ஒரு 15 ஆண்டுகளுக்கு பின்னாடி நீண்ட நாளுடைய நண்பனை நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும் என்றால் ஒரு சிரமமான ஒரு காரியமாக இருந்தது. ஒன்னா அவருடைய தொலைபேசி எண் இருந்திருக்கணும், அல்ல ஏதாவது எங்கே ஊரில் வாழ்ந்திருக்கிறாருன்னு ஏதாவது ஒரு உங்களுக்கு அந்த தகவல் இருந்தால் தான் அவரை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இன்றைக்கி அதெல்லாம் வேண்டாம்,
ஒரு பேரை கொண்டு போய் கூகுள் அடிச்சிங்கன்னா போதும், அவங்க உடனடியாக அவங்க ஃபேஸ்புக் வச்சுருந்தாங்கன்னா அவங்க எங்கே இருக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன வேலை செய்கிறாங்க, காலையில் என்ன சாப்பிட்டாங்க, எல்லாவற்றையும் இன்னைக்கு எல்லாம் வாலண்டியராகவே அவங்க தகவல் எல்லாத்துக்கும் தெரிவிக்கின்றார்கள். இந்த சோஷியல் மீடியா மூலமாக உலகத்தில் பல பேருக்கு அவர்களை குறித்து கூட தெரியாத அளவுக்கு மற்றவர்கள் அவர்களை அறிந்து வைத்திருக்கிறார்கள் என்று நான் சொல்லுவேன். அது மாத்திரமல்ல இந்த சிசிடிவி கூட நான் சமீபத்தில் படித்து கொண்டிருந்தேன். 2021 கிட்டத்தட்ட 1 பில்லியன் சிசிடிவி கேமராஸ் இந்த உலகத்தில் இருக்கின்றதாம். அந்த 1 பில்லியன்ல பாதிக்கு மேல சைனால இருக்கின்றதாம். அப்படின்னா சைனால வாழ்கின்ற குடிமக்கள் அவர்கள் கேமரா விட்டு எந்த இடத்துலையும் மறைந்து இருக்க முடியாது. ஸோ வரப்போகின்ற நாட்களில் சைனாக்கு அடுத்தது யூஎஸ்ஏவா இருக்கின்றது சிசிடிவி கேமராவுடைய அதிகபட்சம். ஸோ அவர்கள் என்ன அதை நினைக்கின்றார்கள்னா, அடுத்தது இந்தியா, பிரேசில், இந்தோனேஷியா, இந்த 3 கண்ட்ரீஸ் அவர்களுடைய அந்த சிசிடிவி கேமராஸ் இன்னும் அதிகமாகி அண்ட் சீக்கிரத்தில் யூகேவே தாண்ட போகிறோம். இந்தியாவில் இன்னும் யூகே விட ஜாஸ்தியாக சிசிடிவி கேமராஸ் சீக்கிரத்தில் இருக்க போகின்றது. இதுவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கேமராஸ் எல்லா இடத்துல வைக்கிறாங்க. ஸோ இப்போ போலீஸ்க்கு வந்து திருடனை கண்டுபிடிக்க ரொம்ப சுலபம். அவங்க முந்தியெல்லாம் திருடனை கண்டுபிடிக்கனா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ எல்லா ரோடுகளையும் சிசிடிவி கேமரா இருக்கிறனால அந்த கேமரா மூலமா மனுஷனை கரெக்டாக வாட்ச் பண்ணுறாங்க. ஒரு திருடன் ஏதாவது திருடிட்டு போயிட்டான்னா 12 மணி நேரத்தில் அவன் எங்க திருடனா, எப்படி திருடனா, எந்த பேங்க்ல திருடனா, எங்க போனோம், காருடைய நம்பர் பிளேட் எல்லாத்தையும் மிக துல்லியமா அந்த கேமரா காட்டி கொடுத்து விடுது. ஸோ இது வந்து அந்தி கிருஷ்ணனுடைய ஆட்சிக்கு ஒரு ஆரம்பம், அடையாளம், மனிதன் கண்காணிக்கப்படுகிறான். ஸோ இப்போ மனிதனுடைய அறிவு பெருக்கத்தை நீங்கள் பார்க்கும்போது, இன்னைக்கு நாங்கள்லாம் அந்த காலத்தில் இருக்கும்போது தாத்தாவை கேட்போம் அல்லது அப்பாவை கேட்போம் அல்லது படித்த ஆசிரியர்களை கேட்போம். இன்னைக்கு யாராவது ஒருத்தர் கேட்டால் கூகுளை கேளுங்கிறாங்க. கூகுள் ஹேஸ் ஆல் தி ஆன்சர். உன்னை என்ன தெரியலன்னு உன்னை கம்ப்யூட்டர்ல டைப் படிச்சு கூகுள், இதுக்கு என்ன பதில்னா கூகுள் எல்லாவற்றையும் சொல்லிவிடு. சமையல் எப்படி பண்ணணும்னு கற்றுக் கொடுக்குது, அல்லது நாட்டு வெடிகுண்டு இப்போ செஞ்சாங்க. சமீபத்தில் 2 பசங்க லீவ்ல என்ன பண்ணணும் தெரியாம யூடியூப் பார்த்து நாட்டு வெடிகுண்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி எல்லாத்துக்கும் கூகுள் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கு. இந்த அளவுக்கு மனிதனுடைய அறிவு பெருக்கத்துக்கு காரணம் இந்த மாதிரி யூடியூப், ஃபேஸ்புக், கூகுள் போன்ற அமைப்புகள். மனிதனுக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு அவனுடைய எல்லா நாலேஜையும் ஃபிங்கர் டிப்பில் கொண்டு வந்து விடுகிறது. மிகுந்த ஆச்சரியம். ஸோ இதைத்தான் தானியல் நமக்கு சொல்லுகிறார், கடைசி நாட்களே அறிவு பெருகன்னு சொல்லி. அறிவு பெருகன்னு சொல்வது மட்டுமல்ல, அடுத்து சொல்கிற ஆராய்ச்சிகள் அதிகமாகும். கடைசி நாட்களை ஜனங்கள் அங்கும் இங்கும் ஓடி எல்லாவற்றையும் ஆராய்வார்கள். இந்த ஆராய்வார்கள் என்பது எதை குறிக்கணும்னா டெக்னாலஜி குறிக்குது, தொழில்நுட்பத்தை குறிக்குது. எவ்விதமாக மனிதன் கடைசி நாட்களில் அந்த தொழில்நுட்பத்தை கண்டுபிடிப்பான், தொழில்நுட்பம் எவ்வளவாக பெருகும் என்று சொல்லி சொல்கிறது. இந்த காலத்தில் வேடிக்கையாக சொல்லுவாங்க, டெலஃபோன், டெலகிராம், டெலவிஷன், டெலவுமன் வாங்க, அதுதான் வேகமாய் செய்தி பரவதற்குரிய வழிகள் என்று சொல்லுவாங்க. இந்த காலத்தில், அந்த காலத்தில் எனக்கு ஞாபகம் இருக்குது, என் அப்பா காலத்தில் ஒரு டெலிஃபோன் வாங்குவதற்காக 3 வருஷம் 4 வருஷம் வெயிட் லிஸ்ட்டில் காத்திருப்போம். அப்படியாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பண்ணி ஒரு டெலிஃபோன் வராதான்னு சொல்லி காத்திருப்போம். இப்போ டெலிஃபோன் சர்வசாதாரணமாகி விட்டது. டெலிஃபோனுக்கு பிறகு ஃபேக்ஸ் வந்தது, அன்னைக்கெல்லாம் இமெயில் இல்லை. ஸோ ஒருத்தருக்கு ஒரு செய்தி வெளிநாட்டுக்கு உடனே அனுப்பும், ஏன்னா கடிதம் போட்டால் ஒரு 3 வாரம் ஆகும் வெளிநாட்டுக்கெல்லாம் கடிதம் போட்டால். அதுக்கு பிறகு ஃபேக்ஸ் வந்து, ஃபேக்ஸ் வந்தோடனே உடனே டைப் படித்தோடனே அவர்களுக்கு போய் சேரும். அப்போ ஃபேக்ஸுக்கு பிறகு இன்டர்நெட் வந்தது, இமெயில் வந்தது. இமெயில் வந்தப்போ கம்ப்யூட்டரை பார்த்து ஒரே ஆச்சரியம், அடித்த உடனே அவங்களுக்கு போய் விடுகிறதே என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி அதெல்லாம் மாறி மொபைல் ஃபோன் வந்தது. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, முதல் மொபைல் ஃபோன் வாங்கும் போது எவ்வளோ தடியாக தோணியாக பாக்கெட்லேயே போட முடியாது, கையில் பெருசாக தூக்கிட்டு போக வேண்டியதாக இருந்தது. இன்றைக்கி பார்த்தா மொபைல் அவ்வளோ ஸ்மார்ட்டாக சின்னதாக வந்து விட்டது. இன்றைக்கி மொபைலில் எல்லாமே செய்யக்கூடிய அளவுக்கு வந்தது. ஃபோனில் யாருமே இதெல்லாம் செய்ய முடியும்னு சொல்லி நினைக்கவே இல்லை. நான் எனக்கு அந்த ஃபோன் வந்த பிறகு ஃபோனில் நம்ம பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஃபோன்லேயே பண்ணி விடலாம், ஃபோன்லேயே காசு அனுப்பி விடலாம், பண பரிமாற்றம்லாம் ஃபோனில் பண்ணிக்கிறோம், ஃபோனில் புத்தகங்களில் படிக்கலாம், ஃபோனில் என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, ஃபோனில் இன்றைக்கி எல்லாம் மூவி பார்க்குறாங்க, ஃபோனில் இன்றைக்கி எல்லாமே இருக்குது. அன்றைக்கெல்லாம் நாங்கள் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் இவ்வளோ புக் எடுத்துகிட்டு போவோம், கேமரா தனியாக எடுத்துகிட்டு போவோம், டார்ச் ஷீட் தனியாக எடுத்துகிட்டு போவோம், நிறைய காரியங்கள் ஒன்றாக எடுத்துகிட்டு போவோம், ஹெவி லக்கேஜாக இருக்குது. இன்றைக்கெல்லாம் போனால் வெறும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போதும், மனுஷனுக்கு தேவையான எல்லாமே இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுடைய பிளட் ப்ரெஷர் கூட டெஸ்ட் பண்ணிக்கலாம், எல்லாமே டெஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் மிக வேகமாய் பெருகி வருகிறது. டெக்னாலஜியில் எடுத்துக்கிட்டோம்னா, நான் நினைக்கிறேன் ஆங்கில வேதாமத்தில் தானியல் 12:4 வந்து
அந்த தே வில் கோ டூ அண்ட் ஃப்ரோ என்று ஆங்கில வேதாமத்தில் சொல்லப்படுகின்றது. பிரயாணம் அதிகமாக இருக்குன்றது நம்ம அதிலிருந்து அறிந்து கொள்ளலாம். பல வேத பண்டிதர்கள் அதுதான் இது பண்ணுறாங்க, ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த நாட்களில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பயங்கரமான ஒரு லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்றது நம்ம சொல்லலாம். உதாரணத்துக்கு 1600வது நூற்றாண்டில் நீங்கள் அமெரிக்க தேசத்திலிருந்து யூரோப்பு கண்டத்திற்கு நீங்கள் போகணும் என்றால் கிட்டத்தட்ட 2 மாதங்கள் நீங்கள் கப்பலில் பயணம் செய்யணும். ஸோ நீங்கள் கப்பலில் ஏறுனீங்கன்னா 2 இல்லை 3 மாதங்கள், சில நேரத்தில் உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது அந்த வெதர் சாதகமாக இல்லைன்னா ஒன்றுமே தாமதமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் 1900 century டேர்ன் ஆகும் பொழுது குயின் மேரி என்ற ஒரு படகை அவர்கள் புதுசாக பில் பண்ண பிறகு அதே பயணத்தை 7 நாட்களில் மேற்கொண்டார்கள். ஸோ 2 மாதத்திலிருந்து 1900ல் 7 நாட்களுக்கு வந்தது. இன்றைக்கு அதே பயணத்தை விமானத்தில் நம்ம 7 மணி நேரத்தில் செய்கின்றோம். ஸோ அப்போ யோசித்து பாருங்களேன், அந்த 1600வது நூற்றாண்டிலிருந்து இன்றைக்கு 2021 வருஷத்தில் இருக்கும் பொழுது அந்த டெக்னாலஜி ஃபார் டிராவல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மிக அதிகமாக டெவலப் ஆயிருக்கின்றது நம்ம சொல்லலாம். ஈலான் மஸ்க் என்றவர் எல்லாருக்கும் அறிந்திருக்கின்ற ஒரு பெயராக இருக்கின்றது. அநேக நேரத்தில் நம் செய்தித்தாளில் அவருடைய பெயரை படிக்கின்றோம். அவர் நம்மளுடைய நவீன காலத்தின் கண்டுபிடிப்பாளர் என்று அழைக்கப்படுகின்றார். ஈலான் மஸ்க் பல விதமான அவருடைய விருப்பங்கள் இருக்கின்றது, எதிர்காலத்தில் காணக்கூடிய விருப்பங்கள். அவர் தான் அந்த டெஸ்லா பேட்டரி காரை அவர் தான் இன்வென்ட் பண்ணினார். அது மிக பிரபலமாக இருக்கின்றது, சீக்கிரத்தில் இந்தியாவுக்கு வரும் என்று பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய விருப்பம் என்னவென்றால் ராக்கெட் பயணத்தின் மூலமாக வெறும் உலகத்தை விட்டு அவுட் ஆஃப் த பிளானட் மாத்திரம் போறதுக்கு விருப்பம் இல்லை, உலகத்திற்குள்ளேயே டிராவலில் வந்து ராக்கெட்குள்ளே பண்ணுன்றது அவருடைய விருப்பம். ஸோ அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு 1 மணி நேரத்தில் நீங்கள் போயிடலாம். அப்போ நியூயார்க்லேருந்து ஷங்காய்க்கு நீங்கள் 39 நிமிஷத்தில் போகணுன்றது அவருடைய விருப்பம். அண்ட் இன்னொரு டனல் ஹைப்பர் லூப் என்ற டனல் அவர் உண்டாக்கணும்னு விரும்புகின்றார். அந்த ஹைப்பர் லூப் டனல் மூலமாக பயங்கர வேகத்துடன் அந்த பயணத்தை மேற்கொள்வதற்கு அதோடைய திட்டங்கள் வைத்திருக்கின்றார். ஸோ நான் சொல்ல போனால் இந்த டெக்னாலஜி ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மிக அதிகமாக டெவலப் ஆயிருக்கின்றது நம்ம பார்க்கின்றோம். இன்றைக்கு சீக்கிரத்தில் அந்த ஆட்டோமேட்டிக் ஐ மீன் செல்ஃப் ட்ரிவன் கார் என்பது இப்போ ஏற்கனவே அமெரிக்கா தேசத்தில் பல இடத்தில் டெஸ்டிங் முடிந்து பல இடத்தில் இப்பொழுது அதை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் அமெரிக்காவில் டாமினோஸ் பீட்சா ஆர்டர் பண்ணிங்கன்னா இன்றைக்கி அவங்க வந்து டோர் டெலிவரி பண்ணும் பொழுது ஒரு நபர் வருவதில்லை, ரோபோட் கார் வந்து உங்களுக்கு வாசலுக்கே வந்து அந்த பீட்சாவை கொண்டு வந்து வைக்கின்றது. நீங்கள் அந்த அந்த மூடி மாத்திரம் திறந்து பீட்சா வெளியே எடுத்துக்கலாம். அவ்வளோ தூரம் ஒரு ஒரு அட்வான்ஸ்மெண்ட் இந்த டெக்னாலஜி ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஏற்படுத்திக்கின்றது. ஸோ தானியரோட வார்த்தை எவ்வளோ உண்மையாக இருக்கின்றது. கடைசி நாட்கள் அங்கும் இங்கும் செல்வார்கள்னா நம்மளுடைய கடைசி 1 வருஷத்தில் அந்த இன்டர்நேஷ்னல் டிராவல் ஒரு விதத்தில் கம்மியாக இருந்தாலும் நம்ம நார்மல் டைமில் நம்மளுடைய எவ்வளோ ஜனங்கள் சுலபமாக ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்திற்கு 1980வது வருஷத்துலலாம் வெளிநாடு போகணுன்னா எனக்கு ஞாபகம் இருக்குது, எல்லாரும் ஏர்போர்ட்டுக்கு வந்து எல்லாரும் டாட்டா காமிக்கிற அளவுக்கு இருந்தாங்க. இன்றைக்கி சகஜமாக எல்லாரும் அந்த மாதிரி மேற்கத்திய நாட்டின் பிரயாணங்களை மேற்கொள்கின்றார்கள். இன்றைக்கி தொழில்நுட்பம் இவ்வளோ அதிகமாக வளர்ந்துருப்பார் பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியப்படுகிறோம். நீங்கள் சொன்னப்போ எனக்கு ஞாபகம் வந்தது நம்முடைய மிஷினரிஸை அப்பாவுக்கு சுவிசேஷம் சொன்ன லிவ்சி ஐயா மார்க்ரெட் அம்மா இந்த காலத்தில் கப்பல் தான் வருவாங்க. அவங்க அங்கங்கே பர்மா சுற்றி இலங்கை சுற்றி கடைசியில் இந்தியாவுக்கு வந்து சேர 3 மாதம் ஆகும். ஆனால் இன்றைக்கு 1-7 மணி நேரத்தில் இங்கிலாந்து தேசத்திற்கு போய்விட முடிகிறது. இன்றைக்கு நான் பார்க்கிற வண்ணமாக சாதாரண மக்கள் கூட விமானத்தில் பயணம் பண்ணுறாங்க. அன்னைக்கு ஒருத்தர் ஃபாரின் போயிட்டு வந்தால் ஃபாரின் ரிட்டர்ன் சொல்லி ரொம்ப அவர் பெருமையாக பேசுவாங்க. இன்றைக்கு எல்லாரும் சாதாரணமாக அங்கும் இங்கும் எல்லா இடத்துக்கும் பிரயாணம் பண்ணுறாங்க. நாங்கள்லாம் அந்த காலத்தில் இருந்தப்போ கோயம்புத்தூர் விட்டே வெளியில் போனது எங்களுடைய வாலிப நாட்களை பார்த்து இல்லை. ஆனால் இன்றைக்கு 20 வயசில் 25 வயசில் உலகமே சுற்றிட்டு வந்துடுறாங்க. அந்த அளவுக்கு ட்ராவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ஃப்ளையிங் கார்ஸுங்கிறாங்க. இதை சொல்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு 39 மினிட்ஸில் நியூயார்க்லேருந்து ஷங்காய் வர்றதுன்னா பயங்கர வேகம், சூப்பர் சானிக் விமானம் மாதிரி, கன்கார்ட் விமானம் மாதிரி மிக வேகமாய் ட்ராவல் அட்வான்ஸ் ஆகுது. இந்த தொழில்நுட்பங்களெல்லாம் எதற்காக இவ்வளோ வேகமாய் பரவுகிறது அதெல்லாம் நம்ம வேற மாதிரி சில டைமில் நினைத்து விடுகிறோம். ஆனால் ஒரு பக்கத்தில் பார்த்தா அவைகள்லாம் சுவிசேஷம் பிரபலியம் ஆகும்படியாக தேவன் அதை பயன்படுத்துகிறார். இன்றைக்கு மனுஷன் கண்டுபிடித்திருக்க எல்லா கண்டுபிடிப்புகளுமே
ஆண்டவராய் இயேசுவின் நற்செய்தியை அறிவிப்பதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய சாதனங்களாக இருக்கின்றன. டெலிவிஷன் அவதமாகத்தான், இந்த பிரயாண விமானங்கள் அவதமாகத்தான், அநேக காரியங்கள் இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிக்க. காரணம், ஆண்டவராய் இயேசு தெளிவாய் சொன்னார். மத்தேயு 24:14 தேவனுடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். பாருங்க, எப்ப முடிவு வரும்? இந்த சுவிசேஷம் உலகத்தில் இருக்கிற சகல ஜாதிகளுக்கும் பூமியின் கடையாந்தத்தில் இருக்கிற மக்களுக்கும் அறிவிக்கப்பட்டால்தான் முடிவு வரும் என்று சொல்லி தேவன் தெளிவாய் சொல்லியிருக்கிறார். ஆகவே தான் அந்த புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் தேவ ராஜ்யம் வேகமாய் அறிவிக்கப்படும் என்று சொல்லி 1990 வரைக்கும் டெலிவிஷன் சுவிசேஷம் அறிவிக்கப்பட இந்தியாவில் திறக்கப்படல. ஆனால் திடீரென்று 1990 ஆட்சிக்கு வந்ததான அரசாங்கமானது டெலிவிஷன் தொலைக்காட்சி சுவிசேஷத்துக்கு திறந்து விட்டாங்க. அப்பொழுது சுவிசேஷம் அறிவிக்கப்பட ஆரம்பித்தது. அநேக பூட்டிய வீடுகளிலிருந்து இயேசு அறியாத அநேகர் இயேசுவை பற்றி கேள்விப்பட ஆரம்பித்தார்கள். அதன் மூலமாக அநேகர் இயேசுக்கு தங்கள் உள்ளங்களை ஒப்புக் கொடுத்து இன்றைக்கு இந்தியாவின் எல்லா கிராமங்களிலும் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் கூட இன்னும் புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது, இந்தியாவில் இருக்கக்கூடிய 2500 மேற்பட்டதான அந்த ஜாதிகள் பிரிவுகளை 2200 மேற்பட்ட ஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை. அப்படியானால் நமக்கு இவ்வளோ ஒரு பெரிய சவால் பாருங்க, நம்ம காலத்தில் இன்னும் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிராத மக்கள் வாழ்கிறார்கள். இந்திய நாட்டில் ஒவ்வொரு இந்திய பிரஜைக்கும் இந்திய அரசாங்கம் கொடுத்திருக்கிற உரிமை தான் நம்முடைய இயேசுவை பற்றி அறிவிக்கக்கூடிய உரிமை. இந்த நாட்களிலும் நாம் இயேசுவை குறித்து எல்லாருக்கும் சொல்லுவோம், என்னென்ன விதத்தில் சொல்ல முடியும். ஆகவே தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம், இந்த ப்ராட்காஸ்ட்டை, இந்த யூடியூப் ப்ராட்காஸ்ட்டை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லுங்கள், இயேசு சீக்கிரத்தில் வரப்போகிறார், நம்முடைய ராஜா சீக்கிரத்தில் வரப்போகிறார், அவர் வருவதற்கு முன்பதாக இந்த நற்செய்தி எல்லாருக்கும் சொல்லப்பட வேண்டும். ஒருவரு கூட அந்த நாளில் எழுந்து எனக்கு இந்த சுவிசேஷம் சொல்லப்படவில்லையே என்று சொல்லக்கூடாது. அவர் இயேசுவின் வருகை தீவிரப்படுத்த இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸை பயன்படுத்தி சுவிசேஷத்தை அறிவிப்போம். ஆண்டவர் அநேகரை தம்முடைய ராஜ்யத்துக்குள் கொண்டு வர கர்த்தர் உங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்துவார். கெட் ரெடி, டெல் சம்வன். இயேசுவை குறித்து யாராவது ஒருவருக்கு சொல்லுங்கள், இயேசுவின் அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள், அவருடைய வருகையை நாம் தீவிரப்படுத்த. இந்த டெக்னாலஜியில் இன்னொரு காரியம் இன்னும் அதிகமாக நம்மளுடைய நாட்களில் முன்னேறின ஒரு டெக்னாலஜி என்னவாக இருக்கணும் என்றால் வயர்லெஸ் இன்டர்நெட் டெக்னாலஜி. ஸோ வெளிப்படுத்தல் 11:7 வசனத்திலிருந்து 9 வரைக்கும் வாசிக்கலாமா? அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையில் அறையப்பட்டார். ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாசைக்காரரிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவர்களுடைய உடல்களை 3.5 வரைக்கும் பார்ப்பார்கள். அவர்களுடைய உடல்களை கல்லறைகளில் வைக்க ஒட்டார்கள். இந்த அருமையான தீர்க்கதரிசன வார்த்தைகளை அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மோத்தீவிலிருந்து தரிசனத்தில் பார்க்கிறார். இவைகள் எதை குறித்து சொல்லப்படுது என்று சொன்னால், அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில 3 உபத்திரவ காலத்தில் ஆண்டவர் எழுப்புகிற 2 சாட்சிகளை எவ்விதமாக அந்தி கிறிஸ்து கொலை செய்வான் என்பதை குறித்த சாட்சிகள். அதாவது அந்தி கிறிஸ்துவின் உபத்திரவத்தின் நாட்களில் அங்கே எலியா தீர்க்கதரிசியும் மோசே தீர்க்கதரிசியும் அநேக அற்புதங்களை செய்வாள் என்று சொல்லி பலர் கருதுகிறார்கள். அவர்கள் தான் அந்த 2 சாட்சி என்று சொல்லி இந்த 3 பேரும் அந்த அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் சுவிசேஷத்தை அறிவித்து அநேக அற்புதங்களை செய்து சுவிசேஷத்துக்கு எதிராக எழும்புகிற அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்கு எதிராக பல காரியங்களை செய்யும் பொழுது அந்தி கிறிஸ்து கோபமடைந்து இவர்கள் 2 பேரையும் கொலை செய்கிறான். 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. இறந்து போன பிறகு 3.5 அவருடைய உடல்கள் சோதோம் குமாரா என்று சொல்லப்பட்ட எருசலேம், அங்கே தான் அன்று சிலுவையில் அறைந்தார். அப்போ அந்த எருசலேம் பட்டணத்தின் வீதிகளிலே எல்லாரும் பார்க்கும்படியாய் அந்த சரீரங்கள் காணப்படுது என்று யோவான் எழுதுகிறார். யோவான் காலத்தில் இது எப்படி சாத்தியமாகும்? யோவான் ஆண்டர் வெளிப்படுத்தினார், எழுதிட்டார். ஆனால் யோவானுக்கே புரிந்திருக்காது, உலகத்தில் இருக்கிற சகல கோத்திரத்தை சகல மக்கள் எப்படி அந்த சரீரத்தை பார்ப்பார்கள்,
1950 வரைக்கும் சாத்தியமாகல. ஏன் இன்றைக்கு வரைக்குமே அது சாத்தியமானதாக காணப்படல. டெலிவிஷன் வந்தது, ஆனாலும் டெலிவிஷன் ஒரு இடத்துல தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு இந்த இன்டர்நெட், வயர்லெஸ் இன்டர்நெட் டெக்னாலஜி மூலமாக எல்லார் கையிலும் செல்ஃபோன் இருக்குது. அவன் இந்த செல்ஃபோனில் வயர்லெஸ் டெக்னாலஜி இருக்கிறப்படினால உலகத்தில் எந்த மூலையில் என்ன நடந்தாலும் உடனே அந்த செய்தி நமக்கு வந்து விடுகிறது. செய்திக்கு நிறைய பேர் அலர்ட் போட்டு வச்சுருக்கிறாங்க. அவை சோமாலியாவில் ஒன்று நடந்தா, ஈரான் ஒன்று நடந்தா, அல்லாவிட்டால் ஆப்பிரிக்கா கோமாரில் எரிமலை குளம் பிடிச்சா உடனே உங்கள் ஃபோனில் அந்த செய்தி வருகிறது. உடனே எடுத்து பார்த்து அந்த படங்கள் வருகிறது. ஸோ அதைத்தான் யோவான் 2000 ஆண்டுகள் முன்பதாய் தீர்க்கமாய் சொன்னார். இந்த 2 சாட்சிகள் மறித்து எருசலேம் வீதிகளை கடக்கும் பொழுது உலகத்திற்கிற எல்லா மக்களும், இன்னைக்கு கிராமத்திற்கும் கையில் ஃபோன் இருக்கிறது, ஃபோன் இல்லாதவங்க யாருமே இல்லைன்னு சொல்லலாம். எல்லாமே இன்டர்நெட் ஃபோன், ஸ்மார்ட் ஃபோனை பயன்படுத்த பழகிட்டாங்க. ஸோ எல்லாரும் அந்திகிறிஸ்தின் ஆட்சியில் அந்த 2 சாட்சிகள் கொல்லப்படுவதை பார்ப்பாள் என்று அன்றைக்கே தேவன் தீர்க்கமாய் சொன்னதை இன்றைக்கு நம்முடைய கண்களால் அது நிறைவேறுவது சாத்தியம் என்பதை பார்க்கிறோம். 2007 ஸ்டீவ் ஜாப்ஸ் என்றவர் தான் இந்த ஐஃபோனை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார். ஸோ அந்த ஐஃபோன் சொல்லப்போனால் அந்த மொபைல் டெக்னாலஜியே தலைகீழாக மாற்றி விட்டது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் கையில் முதல் ஃபோன் வந்த பொழுது முக்கியமாக அதை வந்து ஃபோன் பண்ணுவதற்கும் மிஞ்சி போனால் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புறதுக்கும் தான் பயன்படுத்தணுமே தவிர, 2007 இந்த ஐஃபோன் உலகத்திற்கு அறிமுகமான பின்பதாக எல்லா காரியங்களும் அந்த ஒரு ஃபோனுக்குள்ளே அடங்கப்படத்தக்க அளவுக்கு அவர் அந்த அந்த ஃபோனை அவர் உண்டாக்குனார். என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஐஃபோன் உடைய உள்ளே இருக்கின்ற அந்த கம்ப்யூட்டர், இன்றைக்கு இருக்கின்ற அதுக்குள்ளே இருக்கிற அந்த சிப், அது வந்து அந்த நாட்களில் அப்போலோ 11 அந்த ராக்கெட்டில் இருந்த அவ்வளோ கம்ப்யூட்டரை விட இன்றைக்கு நம்ம கையில் வைத்திருக்கின்ற அந்த ஃபோனுக்குள்ள கம்ப்யூட்டிங் பவர் இருக்கின்றது என்று சொல்கின்றார். யோசித்து பாருங்களேன், இன்றைக்கி நம்ம கையில் இருக்கின்ற ஒரு சாதாரண ஒரு கால்குலேட்டர், சாதாரண ஒரு என்ன ஒரு டெக்னாலஜியாக இருந்தாலும் அந்த ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்பாடி இருந்த அதில் ஒரு ரூம் ரூமாக கம்ப்யூட்டர் வைத்திருந்தார்கள். இன்றைக்கு அதை வந்து உங்கள் கையில் இருக்கின்ற அந்த சாதாரண ஒரு ஃபோன் அந்த ரூமில் இருந்த கம்ப்யூட்டரை காட்டிலும் இன்னும் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கின்றது என்று சொல்கின்றார். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வசன பகுதியை ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்பதாக படிக்கும் பொழுது அவர்கள் அதை விளக்கம் சொல்லும் பொழுது ஒருவேளை அந்த சேட்டலைட் டெக்னாலஜியை பயன்படுத்தியிருக்கலாம். சேட்டலைட்னா அந்த நாட்களில் இப்போதான் புதுசாக சேட்டலைட் மூலமாக அந்த டெலிவிஷன் அந்த சிக்னலை உலகம் முழுவதும் பரப்பினார்கள். ஸோ அப்பொழுது யோசித்தார்கள், சேட்டலைட் வந்து விட்டது, இனிமேல் வெளிப்படுத்தலுடைய அந்த எழுதப்பட்டுள்ள அந்த வசனத்தை நம்ம பார்ப்போம் என்று. ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கையில் வந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த ஆப்ஸ் மூலமாக நடைபெறுகின்ற காரியங்கள் இன்னும் ஆச்சரியமாக இருக்கின்றது. சாதாரண ஒரு யூடியூப் ஆப் வெறும் நீங்கள் இப்போ வீடியோ மாத்திரம் பார்ப்பதற்கு மாத்திரம் பயன்படுத்துவதில்லை. இன்றைக்கு இந்த கடைசி 2 வருடங்களாக எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கின்றோம் ஸ்ட்ரீமிங், லைவ் ஸ்ட்ரீமிங். எல்லா சபைகளும் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறோம். இன்னைக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றதும் இப்போ ஒரு லைவ் ஸ்ட்ரீம் மூலமாக தாங்க நீங்கள் இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். யோசித்து பாருங்க, ஒரு ஃபோன் இருந்தால் போதும், நீங்கள் அந்த எருசலேமில் இருந்து அந்த லைவ் ஸ்ட்ரீம் ஆன் பண்ணீங்கன்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அந்த ஷேர் மூலமாக, வாட்ஸ்அப்பில் எப்படி ஒரு காரி நீங்கள் மாத்திரம் எடுத்துக்கிறது இல்லை, அது ஒரு 100 பேர்த்துக்கு ஷேர் பண்ணுறீங்களோ, சில வினாடிகள் உலகத்தில் ஒரு இடத்துல சம்பவிக்கின்ற ஒரு காரியத்தை உலகம் என்றும் எல்லாருக்கும் தெரிவிக்கிற அளவுக்கு இன்றைக்கு அந்த டெக்னாலஜி அவைலபிளாக இருக்கு. இது வேதாகமும் 2000 வருடங்களுக்கு முன்பதாக ஏற்கனவே எழுதப்பட்டுள்ள ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக இருக்கின்றது. என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்களேன், ஆண்டவர் இதெல்லாம் ஒருத்தர் உண்டாக்குவதற்கு முன்பதாகவே என்ன நடைபெறும் என்பது தெளிவாக தேவனுடைய வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது. அதுலேயும் இன்னும் ஆச்சரியமான காரியம் இந்த 5G டெக்னாலஜி. போன வருஷம் நிறைய பேர்த்துக்கு நிறைய ஃபோனில் ஃபார்வர்டு வந்தது, 5G-னால தான் கொரோனா வந்தது என்று பலர் பேசிக்கொண்டிருந்தார்கள். அது உண்மையோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் 5G என்றால் இது வந்து 5th generation வயர்லெஸ் டெக்னாலஜி என்று சொல்கின்றார்கள். இந்த 5G உடைய முக்கியத்துவம் என்னவென்றால் இந்த இன்டர்நெட் ஸ்பீடை வந்து இன்னும் அதிகப்படுத்தி அந்த லேக் இல்லாமல், ஒரு டிலே இல்லாமல் அந்த இன்டர்நெட்டை கொடுப்பது தான் 5G உடைய டெக்னாலஜி உடைய ஒரு ஒரு முக்கியமான ஒரு காரியம். இது எதற்கு பயன்படும் என்றால் இந்த ஈலான் மஸ்க் போல மனிதர்கள் அவர்கள் இந்த செல்ஃப் டிரைவிங் கார் என பலவிதமான வருங்காலத்தில் அவர்கள் பயன்படுத்த விரும்புகின்ற பல நவீனமான பொருட்களுக்கு இந்த டெக்னாலஜி அவசியமாக இருக்கின்றது. ஸோ ஒரு செல்ஃப் டிரைவிங் கார் ஏன் உன்ன உலகம் என்றும்
பிரபலமாகவில்லை என்றால் இன்றைக்கு இருக்கின்ற அந்த டெக்னாலஜி வந்து அந்த லேக் இருக்கின்றது. இன்டர்நெட் வயர்லெஸ் டெக்னாலஜிக்கு ஒரு லேக் இருக்கு, அப்படின்னா ஒரு டிலே இருக்கின்றது. ஆனால் ஒரு செல்ஃப் டிரைவிங் கார் நல்ல பாதுகாப்பாக அது பயன்படுத்தப்படணும் என்றால் அந்த டிலே இருக்கக்கூடாது. டிரைவர்லெஸ் கார் சொல்றீங்க, செல்ஃப் டிரைவிங் டிரைவர்லெஸ் கார்ஸ். ஸோ இந்த 5G அதை சால்வ் பண்ண போகின்றது. அது ஏற்கனவே அமெரிக்காவில் உள்ள AT&T என்ற பெரிய கம்பெனி அவர்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள், இந்த 5G எல்லாம் ஆயத்தமாக இருக்கின்றது. எப்போ இதை ரோல் அவுட் பண்ணுறாங்கன்றது தான் கேள்வி. வந்த உடனே இந்த அடுத்த ஸ்டெப் இன் டெக்னாலஜி டெவலப்மெண்ட், செல்ஃப் டிரைவிங் கார்ஸ். பல விதங்களில் இந்த உலகத்தின் அந்த எக்கானமி சர்வீஸ் இண்டஸ்ட்ரி இந்த 5G டெக்னாலஜியை பயன்படுத்தி உடனடியாக இன்ஸ்டண்டாக அந்த இன்ஃபர்மேஷன்ஸை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரப்போகின்றது. வேதாகமத்தில் நம்ம படிக்கின்ற அந்த வார்த்தைகள், அந்த இன்ஸ்டண்ட்டாக நம்ம பார்க்கின்றது இன்றைக்கு நம் கண் முன்னால ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதற்கு பிறகு இன்னும் தேவையில்லை அந்த வசனத்தை நம்ம பார்ப்பதற்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஃப்ளைட்ஸ் தான் இந்த மாதிரி கம்ப்யூட்டரைஸ்ட் ஃப்ளைட்ஸ்ன்னு சொன்னாங்க. இப்போ கார்களை டிரைவரே ஓட்ட வேண்டாம், கம்ப்யூட்டர் ஓட்டிக்கிறது, ஸோ அதே பார்க் பண்ணிக்கிறது, அதே எல்லாவற்றையும் செய்யணும் சொல்லும்போது நம்ம கிரகித்து பார்க்க முடியல. இப்போ டிரைவரே இல்லாமல் வண்டிகள் வாகனங்கள் ரோட்டிலே ஓடுகிறதுன்னு சொல்லி இவ்விதமாய் தொழில்நுட்பம் அட்வான்ஸு குறித்து இன்னும் கடைசி காலத்தில் என்ன நடக்கும்னு சொல்லி வெளிப்படுத்தல் 13:17 யோவான் தெளிவாய் சொல்லுகிறார். எவ்விதமாக இந்த சிப் டெக்னாலஜி, அந்த சிப் மூலமாய் இருக்க தொழில்நுட்பம் இந்த கடைசி நாட்கள் அந்திகிருஷ்ண ஆட்சிக்கு எப்படி நம்மை ஆயத்தப்படுத்துன்னு சொல்லுகிறார். வாசிங்க. அந்த மிருகத்தின் முத்திரையாவது, அதன் நாமத்தையாவது, அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்கிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாத படிக்கும் செய்தது. பாருங்க, கடைசி காலத்துல அந்த மிருகமானது ஒரு சொரூபத்தை உண்டு பண்ணும், அதனுடைய முத்திரை தரிக்காம யாரும் வாங்கவும் விற்க முடியாது என்று சொல்லி யோவான் இந்த கடைசி நாட்களை பற்றி தெளிவானது இருக்கிறது சொல்லுகிறார். இப்போ கடைசி நாட்களில் அந்த மிருகம் அப்படின்னா அந்த ஆன்டி கிரைஸ்ட் ஒரு இமேஜை உண்டு பண்ணுறோம். எப்படி நேபுகாத்நேச்சார் ராஜா காலத்தில் ராஜா ஒரு சிலையை உண்டு பண்ணி அந்த சிலையெல்லாம் வணங்க சொன்னது போல் அந்தி கிறிஸ்துவும் ஒரு சிலையை உண்டு பண்ணி அந்த சிலைக்கு ஜீவன் கொடுக்குறோம். இதுதான் நேபுகாத்நேச்சார் ராஜா காலத்தில் அந்த சிலைக்கும் அந்தி கிறிஸ்துவ பண்ணுகிற சிலைக்கும் வித்தியாசம். நேபுகாத்நேச்சார் ராஜா பண்ண சிலைக்கு ஜீவன் கொடுக்க முடியாது, ஆனால் இன்றைக்கு இருக்கிற சிலைக்கு அந்தி கிறிஸ்து ஜீவனை கொடுக்குறோம். அவன் இந்த சிலை பேசவும் அதை வணங்காதவர்களை கொலை செய்யவும் தக்க அதிகாரம். ஸோ இது எதை குறிக்குதுன்னு சொன்னால் ரோபோட்டிக் மேன், இயந்திர மனுஷன் என்று சொல்லி இன்றைக்கி இயந்திர மனுஷனை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த இயந்திர மனுஷன் கண்டுபிடிப்பு ரோபோட்ஸ் மிகுந்த ஆச்சரியத்தை தெரிகிறது. சவுதி அரேபியாவில் சோஃபியாங்கிற முதல் இயந்திர மனுஷனுக்கு ரோபோட்டுக்கு சிட்டிசன்ஷிப்பை கொடுத்துருக்குறாங்க. சோஃபியாங்கிறது பேசுது, காரியத்தை செய்கிறது. கோயம்புத்தூரில் ஒரு ஹோட்டல் கடை வந்திருக்குது, அங்கே ரோபோ சர்வ் பண்ணுதுன்னு சொன்னாங்க. சரி என்று சாப்பிட்றதுக்கு நான் அந்த கடைக்கு போனேன், அதை பார்க்குறதுக்காகவே இந்த ரோபோட் எப்படி நமக்கு சாப்பாடு கொடுக்குன்னு சொல்லி ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு போனால் பிறகு இந்த ரோபோட்டை அப்படியே சுமந்து கொண்டு வந்து நான் என்ன ஃபுட் ஆர்டர் பண்ணால் அதை என் டேபிளில் கொண்டு வந்து வைக்கிறது. அதை பார்த்த பொழுது ஆச்சரியப்பட்டேன். இன்றைக்கி நிறைய ஆஸ்பத்திரியில் ரோபோட்ஸை பயன்படுத்துகிறாங்க, ஈவன் ஆப்ரேஷனுக்கு ரோபோட்ஸை பயன்படுத்துகிறாங்க. இன்னும் நான் கேள்விப்படக்கூடிய காரியம் என்னென்னா, அமெரிக்காவில் ரஷ்யாவிலேயும் பல தேசங்களில் ரோபோட் இயந்திர மனிதனை சண்டை போடுறதுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. அது இனி வருங்கால யுத்தம் சோல்ஜர்ஸ் மனுஷங்கள் சண்டை போடுறதுக்கு பதிலாக ரோபோட்ஸை ட்ரெயின் பண்ணுறாங்க, எப்படி ஷூட் பண்ணுறது, எப்படி கில் பண்ணுறதுன்னு சொல்லி அதெல்லாம் கண்டுபிடிச்சி வராங்க. ஸோ பாரு, இந்த ரோபோட்ஸ் மூலமாக மனுஷனை கொள்வதற்கு பயிற்சி அளிக்கிறாங்கன்னா இந்த வசனம் எவ்வளோ அழகாக நிறைவேறுது. ஸோ அந்த என்ன பண்ணுகிறார்கள் இன்றைக்கி இந்த வசனத்தினுடைய நிறைவேறுதல் எப்படி நடக்குன்னு சொன்னால், எப்படி ஒரு சிப்பை நம்முடைய கம்ப்யூட்டருக்குள்ளே வைக்கிறாங்களோ டெலிஃபோனுக்குள்ளே வைக்கிறாங்களோ அது போல் இப்போ அந்த சிப்பை வந்து மனுஷனுடைய சரீரத்துக்குள்ளே அந்த சிப்பை வைக்க வேண்டும் என்கிற ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கு. நான் இன்றைக்கி ஐடி கார்டு கொடுக்குறோம், ஆதார் அட்டை கொடுக்குறோம், பல அட்டை கொடுக்குறோம், அது தொலைந்து போகலாம் அல்லது யாராவது திருடி கொள்ளலாம். அவை இன்றைக்கி விஞ்ஞானிகள்லாம் கண்டுபிடிச்சி யாரும் திருடக்கூடாது, திருடாமல் இருக்கப்பட என்ன செய்ய வேண்டும், எந்த RFID-யை மனுஷனுடைய சரீரத்தில் அதை வைக்க வேண்டும்னு சொல்லி விரும்புகிறாங்க. இப்போ மனிதனுடைய சரீரத்தில் வைப்பதற்கு ரெண்டு இடங்களை தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒன்று நெற்றி, அல்லாட்டினா வலதுகை. அது ஏன் எனக்கு தெரியல, ஆனால் பைபிளில் அன்னைக்கே அன்று சொல்லிட்டார், நெற்றி இல்லாது வலதுகை இல்லாது. ஸோ இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞானிகள் அதைத்தான் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இந்த நெத்தியில் அல்லது வலதுகையில் அந்த சிப்பை பொருத்தி விட்டால் மனிதனுடைய முழு விவரங்களும் அந்த சிப்பில் அடங்கியிருக்கும். அதாவது இப்போ நீங்கள் உங்கள் காரை ஓப்பன் பண்ணுறதுக்கு சாவி வேண்டாம்,
இந்த சிப்பை காமிச்சீங்கன்னா கார் திறக்கும். வீட்டை போய் திறக்கிறதுக்கு வேற ஒன்றும் வேண்டாம், வீட்டை பூட்டி சாவியெல்லாம் வேண்டாம். இந்த சிப்பை காமிச்சீங்கன்னா உங்களுக்கு வீடு திறக்கும். கடையில் போய் நீங்கள் பொருள் வாங்குறீங்கன்னா நீங்கள் காசெல்லாம் கொடுக்க வேண்டாம். இந்த சிப்பை உங்கள் வலது கையில் நெற்றியை அவன் வந்து இந்த ஸ்கேனை வச்சு ஸ்கேன் பண்ணுன்னா போதும், உங்கள் பேங்க்கில் எவ்வளோ பணம் இருக்குது அதை எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்னு சொல்லி அதே தானாக எடுத்துக்கொள்ளும். நீங்கள் எந்த இடத்துல ஒரு ஆஃபீஸுக்கு போனால் ஒரு ஐடி கார்டு போட்டு அந்த ஆஃபீஸை திறக்க வேண்டாம். நீங்கள் போய் நின்னோன்னா அதை ஸ்கேன் பண்ணு, உங்கள் நெற்றி அல்லது வலது கையை உடனே திறக்கும். இன்றைக்கி அந்த சிப் டெக்னாலஜி மிக வேகமாய் பரவி வருது. அமெரிக்காவில் அது ட்ரையலாக பண்ணிட்டாங்க, ஸ்வீடனில் நிறைய பேர் அந்த சிப் டெக்னாலஜி படி வாங்கிட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். வெளிப்படுத்தல் 13 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இன்றைக்கு நம் கண்முன்னால் நிறைவேறி வருகிறதை எது நமக்கு உணர்த்துகிறதுன்னு சொன்னால், இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அந்தி கிறிஸ்து ஆளுகை செய்ய ஆயத்தமாக இருக்கிறான். சீக்கிரத்தில் அந்தி கிறிஸ்து அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த நெற்றியில் அல்லது வலது கையில் அவமுத்திரையை வாங்காதவர்களை உபத்திரப்படுத்துவதற்கான அந்த உபத்திரவ காலத்தில் நெருங்கி விட்டோம். அதற்கு முன் இயேசுவை நம்புகிற பிள்ளைகளை அவர் மத்திய ஆகாயத்தில் சேர்க்க சீக்கிரத்தில் வரப்போகிறார். ஆமென். நீங்கள் சொல்லிட்டு இருந்த அந்த சிப் டெக்னாலஜி ஏற்கனவே நம்மளுடைய எல்லார் கையிலும் இருக்கின்ற அந்த ஃபோனுக்குள்ளே இருக்கின்றது, சிப் இருக்கின்றது. ஸோ இப்பொழுதே பல காருக்கு கூட அந்த ஃபோன் நீங்கள் வைத்திருந்தீங்கன்னா போதும், கார் அன்லாக் ஆகின்றது, காரை நீங்கள் பூட்டி கொள்ளலாம், அல்ல பாஸ்டர் சொன்ன மாதிரி வீடுகளை திறக்கலாம், க்ளோஸ் பண்ணலாம். ஈலான் மஸ்க் என்றவர் சமீபத்தில் அவர் ஒரு புதிய ஒரு கம்பெனியை ஏற்படுத்தினார். நியூரோ லிங்க் என்ற ஒரு கம்பெனியின் பேர், அந்த கம்பெனியுடைய பேர். ஸோ அதோடைய மெயின் கோல் என்னவென்றால் மனிதனையும் டெக்னாலஜியும் அதை வந்து மெர்ஜ் பண்ணணுன்றதான் அவருடைய ஒன்று சேர்க்கணும். ஸோ அந்த டெக்னாலஜி அண்ட் பயாலஜி ஒன்று சேர்த்தா ஏன் இந்த மிகுந்த ஹெவியான ஃபோனை நான் ஏன் தூக்கிட்டு போகணும்? ஃபோனு என்னுடைய உடம்புக்குள்ளேயே இருந்ததுன்னா எப்படி? என் ஃபோனை இப்போ ஒரு ஹாலோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் மாதிரி வந்தால் எப்படி? அந்த மாதிரி தான் இப்போ யோசிக்கின்றார்கள். ஸோ அது ஏற்கனவே இப்போ டெஸ்டிங் ஓடிக்கொண்டு இருக்கின்றது. சீக்கிரத்தில் அந்த டெக்னாலஜி அவைலபிளாக இருக்குன்றது நிச்சயம், சந்தேகமே இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி 2017 வருஷத்துலேயே அமெரிக்காவில் ஒரு கம்பெனி அவர்களுடைய எல்லா எம்ப்ளாயீஸுக்கும் அந்த சிப்பை இன்சர்ட் பண்ணிட்டாங்க. எல்லா எம்ப்ளாயீஸ் வாலண்டியரா எனக்கு அந்த சிப்பை கொடுங்கன்னு சொல்லி அவங்க ஆபீஸ் வருவதற்கும் போவதற்கும் ஆபீஸ் டோர் திறப்பதற்கும் சாத்துவதற்கும் பயன்படுத்தினாங்க அந்த சிப்பை. இதுவரைக்கும் அந்த சிப் டெக்னாலஜிக்கு நிறைய எதிர்ப்பு இருந்தது. ஸோ எல்லாரும் வந்து அந்த சிப்பை சுலபமா எடுத்துக்கொள்ள விரும்பலன்னு வைங்களேன். ஸோ ரசிக்கப்பட்டிருந்தாங்களோ இல்லையோ, நிறைய பேர்த்துக்கு அதோடைய சில கேள்விகள் இருந்தது. சிப் எனக்கு வேண்டாம், நான் போட மாட்டேன், அது என்னுடைய உடம்புல நான் போட மாட்டேன்னு சொல்லி. ஆனா இந்த நாட்கள் சமீபத்தில் இந்த கொரோனா வந்ததுலேருந்து நம்ம பார்க்கின்ற இன்னொரு முக்கியமான காரியம் என்னவென்றால், அமெரிக்கா தேசத்தில் இன்றைக்கி நான் காலையில் இந்த செய்தித்தாளில் படித்துட்டு இருக்கும் பொழுது பார்த்தேன், ஆரிகன் என்ற இந்த ஸ்டேட்டில் அவர்கள் வேக்சின் பாஸ்போர்ட்டை இப்பொழுது மேண்டட்டரி ஆக்கின்றார்கள். அப்படின்னா நீங்கள் அந்த வேக்சினை எடுத்திருந்தீங்கன்னா அதற்குரிய அறிகுறிகளை நீங்கள் காமிக்கணும். ஒரு ஹோட்டலுக்குள்ளே போகிறீங்கன்னா அந்த வேக்சின் எடுத்தவுடைய அந்த ப்ரூஃப் சர்டிஃபிகேட்டை நீங்கள் காமிச்சிங்கன்னா தான் மாஸ்க் இல்லாமல் நீங்கள் உள்ளே போகணும், இல்லைன்னா நீங்கள் மாஸ்க் போட்டு உள்ளே போகணும் என்று ஒரு வித்தியாசத்தை கொண்டு வருகிறார்கள். ஸோ அடுத்தபடி என்னவாக இருக்கும் என்றால், எதுக்கு நீங்கள் அந்த வேக்சின் பாஸ்போர்ட்டை நீங்கள் ஏன் தூக்கிட்டு போறீங்க? எதுக்கு நீங்கள் உங்கள் ஃபோனில் அது உங்கள் கையிலேயே ஒரு சிப்பாக இருந்ததுன்னா அது நீங்கள் சும்மா காமிச்சிங்கன்னா போதும், அது உங்கள் கம்ப்யூட்டரே அதை பிக்கப் பண்ணிக்கும், நீங்கள் யாருக்கிட்டையும் நீங்கள் போய் அதை விலக்கி சொல்லணும்ன்றது அவசியம் இல்லைன்னு தான் அடுத்த சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன் வேக்சின் ஏதோ அந்தி கிறிஸ்துவோடைய மார்க் என்று நான் சொல்லலை, அதோடைய அந்த அஸ்திபாரங்கள் போடப்படுவதை நாம் கண்கள் மூலமாக பார்ப்பது மிகுந்த ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் ஒரு 2 வருடங்களுக்கு முன்பதாக யோசித்து கூட பார்த்துருக்க மாட்டோம். இவ்வளோ தூரம் ஜனங்கள் வந்து இவ்வளோ ஒரு கோஆப்ரேட்டிவாக எனக்கு இதை கொடுங்க, இது எனக்கு வேணும் என்று கேட்பற அளவுக்கு ஜனங்கள் இருந்ததில்லை. ஆனால் இன்றைக்கு உலகம் அதற்கு மிக பக்கமாக வந்திருக்கின்றது, அது வாலண்டியராக ஜனங்கள் விரும்புகிற அளவிற்கு. ஸோ அந்த சிப் டெக்னாலஜி மிக சீக்கிரத்தில் அது நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த உடம்புக்குள்ளே சுலபமாக போடப்படுவது சந்தேகமே இல்லை. ஏற்கனவே இன்றைக்கு நமக்கு எங்கேயா போகிறோன்னா ஒன்றா கையை காமிக்கணும் இல்லை நெத்தியை காமிக்கணும், டெம்பரேச்சர் எடுக்கிறதுக்கு, இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் ரன் ஃபார் என்ன நடக்க போகின்றதற்கு அந்த ஜனங்களை சோஷியலாக கண்டிஷன் பண்ணுகின்றது. சத்ருக்கு அதெல்லாம் நல்லா தெரியும், என்ன பண்ணணும், எப்படி ஜனங்களை அதற்காக ஆயத்தப்படுத்தணும் என்பது. ஸோ இன்றைக்கு உலகமே அதற்காக, இது நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா யாரும் அதை பண்ணிருக்க மாட்டாங்க. எதுக்கு நான் என் கையை காமிக்கணும், எதுக்கு நான் என் நெத்தியை காமிக்கணும்னு கேட்டிருப்பாங்க. இன்னைக்கு யாரும் கேள்வி கேட்கறது இல்லையா? ஒரு இடத்துக்குள்ளே போகும்பொழுது அவங்க நெத்தி மேலே அந்த தெர்மோமீட்டர் வைக்கும்பொழுது அவங்க ஒன்றும் சொல்கிறது இல்லை, இல்லை கரத்தில் வைக்கும்போது ஒன்றும் சொல்கிறது இல்லை, நடந்து போகிறோம்.
சோ அது என்ன இன்னும் கொஞ்சம் இன்னும் சில வருடங்கள்ல அது ஒரு சிப்பா மாறிச்சுன்னா அது ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு உலகம் எவ்வளோ வேகமாக ஆயத்தமாகிட்டு வருது பார்க்கும்போது நமக்கு தெளிவாய் தெரிகிறது. இயேசுவின் வருகையின் காலத்தில் நாம் வாழ்கிறோம் என்று சொல்லி இப்போ எல்லாமே அந்த சிப் போடுவதற்கு ரெடி ஆயிட்டாங்க. ஆனால் இன்னும் அந்தி கிறிஸ்துடைய முத்திரை வரல. ஆனால் அந்தி கிறிஸ்துவ ஆட்சி வரும் பொழுது தான் அந்த முத்திரை வரும். ஆனால் இப்போ அந்த குறிய ஆயத்தங்களை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அதே போல் இன்னைக்கு பரவலாய் பேசப்படக்கூடிய காரியம் கேஷ்லெஸ் சொசைட்டி. இந்தியாவில் இதுவரைக்கும் கேஷ்லெஸ் சொசைட்டி, பணம் இல்லாமல் பண்டங்கள் வாங்குவது அது நடைமுறையிலே செயல்படக்கூடிய காரியம் இல்லை. ஏன்னா இந்தியாவில் எல்லாமே காசு கொடுத்து வாங்கி தான் பழக்கம். கிரெடிட் கார்டே யாரும் பயன்படுத்தாத காலங்களும் உண்டு. இன்றைக்கி தான் கிரெடிட் கார்டு பரவலாக இருக்கிறது. ஆகவே கேஷ்லெஸ் சொசைட்டி என்பது இந்தியாவில் பேசப்படாத காரியம். இப்பொழுது இருக்கிற மத்திய அரசாங்கம் வந்த பிறகு அதை அதிகமாக ஊக்குவிக்கிறார்கள். நீங்கள் கேஷ் கொடுத்து வாங்காதீங்க, எல்லாம் டிஜிட்டல் கரன்சி, எல்லாம் டிஜிட்டலில் வாங்குங்க. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி கூகுள் பே, பேஇ, இன்னும் பல நியூ ஆப்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி எல்லாமே டிஜிட்டல் வழியாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இ காமர்ஸை அதிகமாக இன்றைக்கு ஊக்குவிக்கிறார்கள். ஸோ இன்றைக்கி எல்லாமே அதிகமாக இ காமர்ஸில் வாங்குகிறாங்க. அது இந்த கொரோனா காலத்தில் எல்லாம் லாக்டவுன் ஆன பிறகு கடைகளுக்கு போக முடியல, லாக்டவுன் ஆகிட்டு என்ன பண்ணுகிறது. ஸோ அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்ற காரியங்கள் மூலமாக மக்கள் இ காமர்ஸுக்கு இன்றைக்கு அதிகமாக பழக்கப்படுத்தி விட்டார்கள். இன்றைக்கு 90% மக்கள் இந்த இ காமர்ஸ் மூலமாக பொருட்களை வாங்க பயன்படுத்த முயற்சிக்கிறார்கள். 2040 ஏறத்தாழ 90% மக்கள் இ காமர்ஸை தான் பயன்படுத்துவார்கள். இன்டர்நெட் மூலமாக தான் பொருளை வாங்குவாங்க விற்பார்கள் என்று சொல்லி ஒரு புள்ளி விவரமானது சொல்லுகிறது. அவ இன்றைக்கு இ காமர்ஸ் எல்லா நாடுகளும், விசேஷமாக இந்தியாவில், இந்தோனேஷியாவில், இன்னும் பல நாடுகளில் இது வேகமாக அநேகர் மக்கள் விரும்பி செயல்படக்கூடிய ஒரு காரியம். இதுவும் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு ஒரு அடையாளம். ஏன்னா அந்தி கிறிஸ்து வாங்கும் போது அந்த முத்திரை இல்லாமல் வாங்கவோ விற்கவோ முடியாது. ஸோ நீங்கள் இப்போ அமேசானில் போனோன்னா உடனே அவன் கேட்கக்கூடியது உங்களுடைய பாஸ்வேர்டு என்னன்னு சொல்லி அந்த பாஸ்வேர்டு டைப் பண்ணால் தான் வாங்க முடியும். நாளைக்கு அவனே அதே அமேசான் சொல்லுவான், உன்னுடைய கையை காமி, முத்திரையை காமி, அப்போ தான் ஸ்கேன் பண்ணுன்னு சொல்லி. அப்போ அந்த முத்திரை இல்லாமல் நீங்கள் வாங்க முடியாது, விற்க முடியாதுங்கிறது ரொம்ப சுலபமாக நிறைவேற்றக்கூடிய ஒரு காரியமாகிடும். சைனாவில் இப்போ நடந்து கொண்டிருக்கின்ற இன்னொரு காரியம் என்னவென்றால், இந்த சோஷியல் ஸ்கோரிங் என்று ஒரு காரியத்தை சைனா நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த நான் சொன்ன மாதிரி சைனாவில் இப்போ உலகத்தில் இருக்கின்ற 1 பில்லியன் சிசிடிவியில் சைனாவில் பாதிக்கு மேலே சைனாக்குள்ளே தான் இருக்கின்றது. ஸோ என்ன பண்ணுறார்கள் என்றால், அவர்களுடைய குடிமக்கள் எல்லாரையும் அவர்கள் இந்த சிசிடிவி கேமரா மூலமாக கண்காணித்து அவர்கள் எப்படி நடக்கின்றார்கள், அவர்கள் சொன்ன மாதிரி நடக்கின்றார்களா, அரசாங்கத்திற்கு கீழ்ப்படுகின்றார்களா, அவர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு சிட்டிசனாக இருக்கின்றார்களா என்று கம்ப்யூட்டர்ஸ் அதை பார்த்து அதுக்கேற்ப ஒரு ரிப்போர்ட்டை தயாரித்து ஒவ்வொரு சிட்டிசனையும் அது வந்து கிரேட் பண்ணுகின்றது. ஸோ யார் ரொம்ப கீழ்ப்படிதலாக இருக்கின்ற ஒரு குடிமகன் வந்து அங்கே ஒன்றும் ஹையர் ஸ்கோரிங் இருக்கும், அல்ல சரியாக கீழ்ப்படுறதில்லை, அவங்க சட்டத்துக்கு ஏற்ப நடப்பதில்லைன்னா அவங்களுக்கு லோ சோஷியல் ஸ்கோரிங் கிடைக்கின்றது. ஸோ இந்த லோ சோஷியல் ஸ்கோரிங் வருகின்றவர்களுக்கு இது ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கின்றது. சைனாவில் ஏற்கனவே சில பட்டணங்களில் இது நடைமுறையாக இருக்கின்றது. ஸோ இந்த லோ சோஷியல் ஸ்கோரிங்கோடு யாராக இருந்தார்கள் என்றால், அவர்கள் போய் ஆன்லைனில் போய் ஒரு ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ண முடியாது, ஃப்ளைட் டிக்கெட்டை புக் பண்ண முடியாது, எந்த விதத்துலையும் அவங்க அந்த பட்டணத்துக்குள்ளேயே பஸ் எடுத்து அவங்க ட்ராவல் பண்ண முடியாது. அவர்கள் அந்த பிஹேவியரை சேஞ்ச் பண்ணி அந்த அரசாங்கத்துடைய சட்டத்திற்கு கீழ்ப்படுகிற மாதிரி நடக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஸ்கோரிங் மீண்டும் மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது ஏற்கனவே இப்போ நடந்து கொண்டு இருக்கின்றது. அதுதான் அந்தி கிறிஸ்துவும் பயன்படுத்துவோம். ஸோ அந்தி கிறிஸ்துவோடைய நாட்களில் உலகத்தில் அவனுடைய ஆளுகைக்கு தப்பிக்க முடியாது, யாருனாலையும் முடியாது. எப்படி பண்ண போகின்றான்? இதை வைத்து தான், இந்த மாதிரி சிசிடிவி கேமராக்களை வைத்து உலகத்தில் இருக்கின்றது எல்லாத்தையும் வைத்து யார் இருக்கின்றா, யார் முத்திரை போட்டிருக்கிறா, யார் முத்திரை போடலாம், அவங்கள உடனே எப்படி பிடிக்கணும், இதெல்லாம் வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏற்கனவே இன்றைக்கு நம்ம கண்களுக்கு முன்பதாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு நடக்கக்கூடிய காரியங்கள்லாம் பார்த்தா கேட்டால் பயங்கரமாக இருக்குது. அதான் இப்போ இந்த எல்லா வீட்லேயும் இப்போ இன்றைக்கி அலெக்சான்னு கூட வச்சுருக்குறாங்க. ஸோ சொல்கிறாங்க, இந்த அலெக்ஸா ஆன் பண்ணி விட்டா, இல்லை ஸ்மார்ட் டிவி ஆன் பண்ணிட்டா, நீங்கள் பேசுறதெல்லாம் அது கேட்குது. அடுத்த தடவை ஏதாவது நீங்கள் ஆர்டர் பண்ணால் உங்களுக்கு உடனே நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதே கொண்டு வந்து காண்பிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி மனிதன் 24 மணி நேரமும் அவன் கண்காணிக்கப்படுகிறான். உங்கள் ஃபோனில் ஏதாவது ஒன்று போட்டிங்கன்னா அதே உங்களை கண்காணிக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தி கிறிஸ்து நம்மை கண்காணிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திற்கான ஆயத்த வேலைகள் எல்லாம்
இன்றைக்கு ஆயத்தமாக காணப்ப. அதே போல் அடுத்த இன்னொரு காலத்தை பார்த்தீங்கன்னா அந்த மெடிசன் மருத்துவ உலகத்தில் இன்னைக்கு இருக்க கண்டுபிடிப்புகள் மிகுந்த ஆச்சரியத்தை தருகிறது. அதாவது 1950 ஆண்டுகளை மனிதனுடைய சராசரி ஆயுசு காலம் 50 வருஷங்கள் தான். அது இன்னைக்கான மனுஷனுடைய சராசரி ஆயுசு காலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 72 ஆண்டுகள் என்று சொல்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கெல்லாம் சாதாரணமாக மனுஷர்களை பார்த்தா 80 வயசு, 90 வயசு, 100 வயசு என்று சொல்லி பல ஆண்டுகள் வாழ்கிறாங்க. மனிதனுக்கு நீண்ட நாள் வாழ ரொம்ப ஆசை, மனிதனுக்கு சாக ஆசை இல்லை. இந்த உலகத்தில் எவ்வளோ காலம் வாழ வேண்டுமோ அவ்வளோ காலம் வாழ விரும்புகிறான். இம்மாட்டலாக இருக்க வேண்டும், சாகாமல் இருக்க வேண்டும். ஆகவேதான் சாவாமை போன்றதான உபதேசங்கள்லாம் இன்னைக்கு மிக பாப்புலராக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் மனுஷனுக்கு 70 வருஷம் அல்லது 80 வருஷம் தான் உலகத்தில் கொடுத்துருந்தாலும் மனுஷனுடைய இன்னைக்கு அநேக கண்டுபிடிப்புகள் இந்த வியாதிகளை மேற்கொள்ள அவைகள் உதவி செய்யுது. ஒரு விதத்தில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்ட் லைஃப் ஸ்டைலுக்கு இந்த மருத்துவ தொழில்நுட்பங்கள் மிகுந்த உதவியாக இருக்கு. இன்னைக்கு மருத்துவ உலகத்தில் புதிய தொழில்நுட்பங்கள் கண்டுபிடித்தபடியினால இருதய பிரச்சனையினால மரிக்கிறவருடைய எண்ணிக்கை 40% குறைந்து விட்டது. ஸ்டெம் டெக்னாலஜின்னு சொல்லி ஸ்டெம் பிளான்டிங் டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதன் மூலமாக அநேக வியாதிகளை சுகமாக்க பல மருத்துவத்துறையில் அட்வான்ஸ் டெக்னாலஜி இப்போ நம்ம பார்க்குறோம். பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல ஆரோக்கியமாக இருக்க இந்த ஸ்டெம் டெக்னாலஜி பயன்படுத்தி பல காரியங்களை செய்கிறாங்க. அதுபோல் கேன்சர், எவ்விதமாய் கேன்சர் முதலெல்லாம் அந்த காலத்தில் அநேகர் கேன்சரில் மறித்தாங்க. இப்போ கேன்சருக்கான பல புதிய தெரப்பி கண்டுபிடிக்கப்பட்டு கேன்சர் மூலமாய் வரக்கூடிய மரணங்கள் தடுத்து நிறுத்தப்படுகிறது. எய்ட்ஸ் வியாதி வந்த காலத்தில் அதுக்கு மருந்தையில் அநேகர் எய்ட்ஸ் வியாதியில் மறித்தாங்க. இன்றைக்கு எய்ட்ஸ் வியாதியை குணமாக்குவதற்கான பல மருத்துவத்துறையில் பல அட்வான்ஸுகள் காணப்படுகிறது. இவ்விதமாக எல்லா துறையும் இன்றைக்கு செயற்கை முறையில் கருத்தரிப்பு, மனுஷனுடைய டிஎன்ஏயை எப்படி ஆல்ட்ரு பண்ணி வியாதி இல்லாமல் வாழ்வது எப்படி, நீண்ட நாள் வாழ்வது எப்படி என்று சொல்லி பல புதிய கண்டுபிடிப்புகள் மருத்துவத்துறையில் நாள்தோறும் வந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி மனிதனுடைய மிகப்பெரிய ஒரு விருப்பம் வந்து சாவாமல் நித்தியமாக வாழ்வது. ஆண்டவர் வசனத்தில் தானே சொல்லியிருக்கிறார், நித்தியத்தை இருதயத்தில் வைத்திருக்கின்றது. இயற்கையாகவே தேவன் நமக்குள்ள அந்த நித்திய வாழ்விற்கு ஒரு வாஞ்சை வைத்திருக்கின்றார். இன்றைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மருத்துவ துறையில் இருக்கின்ற அந்த முன்னேற்றங்கள் பயங்கர ஆச்சரியத்தை தருகின்றது. நான் ஒருவேளை இன்றைக்கு பார்த்து கொண்டு இருக்கணும், நீங்கள் போய் ஆன்லைனில் கூட நீங்கள் ரிசர்ச் பண்ணலாம். டிஎன்ஏ மாடிஃபிகேஷன் என்று இன்றைக்கு சயின்டிஃபிக்காக மிக பிரபலமாக பலர் பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள், கிறிஸ்பர் டெக்னாலஜி என்று. அப்படின்னா என்னவென்றால் அந்த டிஎன்ஏவை மாடிஃபை பண்ணுவது. ஸோ ஏற்கனவே ஒரு மனிதனுக்குள்ள தேவன் கொடுத்திருக்கின்ற டிஎன்ஏவை சயின்ஸ் மூலமாக மாடிஃபை பண்ணி வித்தியாசமாக்குவது. உதாரணத்துக்கு இந்த ஸ்பைடர் கோட்ஸ் என்று சொல்வார்கள், அதற்கு எனக்கு ஞாபகம் இல்லை, நீங்கள் போய் நீங்கள் அதை ஆன்லைனில் போய் தேடி பார்க்கலாம். எப்படி ஆடுகள் மூலமாக அந்த சிலந்தி பூச்சிக்குள்ள இருக்கின்ற தன்மைகளை ஆடுக்குள்ளே வைத்து அந்த சிலந்தி பூச்சி செய்கின்ற அந்த அந்த வெப்பை வந்து எப்படி ஆடு கொடுக்க முடியுன்றதுக்கு சயின்ஸ் இங்கே இருக்கின்றது. சமீபத்தில் ஃப்ளாரிடா என்ற அமெரிக்காவில் இருக்கின்ற ஒரு ஸ்டேட்டில் அவர்கள் அந்த கொசுவை கூட ஜெனட்டிக்கலாக மாடிஃபை பண்ணாங்க. அங்கே இருக்கின்ற கொசுகள் மிகவும் பரவுகின்றதுன்னு சில கொசுகளை அவங்க லேபில் கிரியேட் பண்ணி இந்த கொசுவோட தன்மை என்னவென்றால் போய் இன்னொரு அந்த பெண் கொசு போய் அந்த ஆண் கொசுவோடு அந்த மேட் பண்ணும் பொழுது ஆண் கொசு இறந்து போய்கின்றது, பெண் கொசு உயிரோடு இருக்கின்றது. ஸோ பல விதத்தில் அந்த டிஎன்ஏவை மாடிஃபை பண்ணுவதற்கு மனிதன் இப்போ கற்றுக்கொண்டு வருகின்றான். ஸோ இது ஒரு மிக ஒரு ஒரு பயங்கரமான ஒரு காரியம். ஏன்னா தேவன் அமைத்திருக்கின்ற சில அடிப்படையான காரியங்களை மனிதன் போய் இப்போ கை வச்சு நோண்ட ஆரம்பிப்பது, தேவன் எவ்வளோ நாளாக அதை விட்டு வைப்பார் என்பது பெரிய ஒரு கேள்வி. ஏன்னா வரக்கூடிய நாட்களில் வெளிப்படத்தில் கூட நம்ம படிக்கும் பொழுது சில மிருகங்கள் மனிதனை போல அந்த மாதிரிலாம் வாசிக்கும் பொழுது இதெல்லாம் எப்படி இருக்குன்றதை நம்ம யோசிக்கின்றோம். ஆனால் அதற்கு வேண்டிய அந்த அஸ்திபாரங்கள் சயின்ஸ் அந்த அந்த மெடிசன் அஸ்திபாரங்கள் ஏற்கனவே நம்மளுடைய நாட்களில் இருக்கின்றது. அதுதான் பயோமேன்னு சொல்கிறாங்க. அதாவது மனுஷனையும் இந்த தொழில்நுட்பத்தையும் ஒன்றாக உருவாக்கி இந்த தொழில்நுட்பத்தினால மனுஷன் வியாதி இல்லாமல் சாவு இல்லாமல் நீண்ட நாள் வாழ்வதற்காக அந்த டிஎன்ஏ எல்லாம் ஆல்ட்ரு பண்ணுறாங்க. அது பயங்கரமாக இருக்கும். இன்னும் பல விதத்தில் மனுஷனுடைய கண்டுபிடிப்புகள் தேவனுடைய இயற்கை விதிகளுக்கு மாறாகவும் சென்று கொண்டிருக்கிறது. மிருகத்தோட மனுஷனை ஒன்றாக இணைச்சா எப்படி இருக்கும், இப்படியெல்லாம் பல கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் பயோமேனுங்கிறது அவன் மனுஷனுக்கு என்ன எதிர்பார்க்குறானோ, மனுஷனுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கணும், என்ன சக்தி இருக்கணும், என்ன பலன் இருக்கணும், என்ன அறிவு இருக்கணும், இந்த மனுஷனுடைய கற்பனா சக்திகளுக்கு ஏற்ப இந்த பயோமேனை உருவாக்குவதற்காக அநேக விஞ்ஞான முயற்சிகள் நடைபெற்று கொண்டு வருகிறது. ஸோ இது போல் இந்த கடைசி நாட்களில் அநேக காரியம். இன்னொரு மிக முக்கியமான
வளர்ச்சி என்னன்னா நியூக்ளியர், அதாவது அணு ஆயுதத்தில் மனுஷனுடைய புதிய கண்டுபிடிப்புகள் வளர்ச்சிகள் மிக ஆச்சரியத்தை தருகிறது. வேத வசனங்கள் அநேகம் காரியங்கள் இந்த கடைசி கால உலகமானது எவ்விதமாய் அணு ஆயுதத்தினாலே அழிக்கப்படுங்கிறத தெளிவாக நமக்கு போதிக்கிறது. விசேஷமாக பேதுரு சொல்கிறாரு, இந்த கடைசி காலமானது அந்த தீயினால் எரிக்கப்படுவதற்கு அது ஆயத்தமாய் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி. இன்றைக்கி காங்கோவில் நடைபெற்ற ஒரு எரிமலை குழம்பு வெடிப்பு எவ்விதமாக அநேக மக்களை பாதித்துன்னு பார்க்குறோம். ஆங்காங்கே எரிமலை குழம்புகள் வெடித்து கொண்டிருக்குது. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரத்தில் 14வது வசனத்திலிருந்து 17வது வசனம் முடிய வாசிப்போம் என்று சொன்னால், அந்த கடைசி காலத்தில் இருக்கிற ஜனங்கள் மலைகளை பார்த்து குன்றுகளை பார்த்து எங்கள் மேலே விழுங்க, எங்களை ஆட்டுக்குட்டியான கோபத்துக்கு மறைத்து கொள்ளுங்க, இந்த கோபத்தை தப்பித்து கொள்ள நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கதறி அழுது கேட்கிறார்கள். லூக்கா 21வது அதிகாரம் 26வது வசனத்தில் கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்க்கறனால மனுஷனுடைய இருதயம் மிகவும் பயந்து போய் என்ன செய்வதென்று தெரியாதபடி வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் பொழுது அவன் கலங்கி பயந்து நிற்பதை நமக்கு தெரியப்படுத்துகிறது. வெளிப்படுத்தல் 8வது அதிகாரத்தில் 7வது வசனம் சொல்லும் பொழுது, அந்த முதலாம் தூதன் எக்காலம் ஊதிய பொழுது பூமியிலே அக்னி கந்தகமெல்லாம் அவதமாக புளியப்பட்டது, பூமி வாதிக்கப்பட்டது, மரங்கள் எல்லாம் அவதமாய் சேதப்படுத்தப்பட்டது, பூமியில 2/3 பேர் சேதப்பட்டார்கள், அழிந்தார்கள் என்றெல்லாம் நாம் பலவித காரியங்களை பார்க்கிறோம். இவைகளெல்லாம் எதை நமக்கு தெரியப்படுத்து? சகரியா 14வது அதிகாரம் 12வது வசனத்தில் இன்னொரு அருமையான தீர்க்கதரிசனத்தை சகரியா சொல்லுகிறார். இந்த கடைசி நாட்களில் மனுஷன் நின்று கொண்டே இருப்பான், ஆனால் அவருடைய சரீரம் முழுதும் அழுகி போகுமா, அவருடைய கண்ணெல்லாம் கண் குழி அழுகி போகுமாமா, பிறகு அவருடைய நாக்கு வாயிலேயே அழுகி போகும், கண்ணில் அப்படியே மறைந்து போகும் என்று சொல்லி இந்த நியூக்ளியர் வெப்பனால் ஏற்படக்கூடிய பல காரியங்களை சகரியா தீர்க்கமாய் உரைக்கிறார். அப்படியானால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் அந்த நியூக்ளியர் வெப்பனால் வரக்கூடிய ஒரு அழிவு மிக மிக ஆயத்தமாய் சமயமாக இருக்குது. அதாவது 2வது உலக மகா யுத்தத்தில் அமெரிக்கா தேசம் ஜப்பானை மேற்கொள்வதற்கு ஹிரோஷிமா மேலே நாகசாகி மேலே 2 பெரிய அணுகுண்டுகளை வீசினால மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டது. இன்றைக்கு வரும் இன்று வரைக்கும் அது மிகப்பெரிதாய் பேசப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு உலகம் சொல்லுகிறது அது வெறும் சாதாரண 2 குண்டுகள் தான், அதை விட சக்தி வாய்ந்த குண்டுகள் இன்றைக்கு ஆயத்தமான நிலையில் அவள் வைத்திருக்கிறார் என்று சொல்கிறார். கடந்த 70 ஆண்டுகளை மட்டும் ஏறத்தாழ 1500 நியூக்ளியர் வெப்பன்ஸை அவர்கள் உலகத்தில் பல இடங்களை சோதித்து பார்த்துருக்குறாங்க. அடுத்த யுத்தம் வந்தால் இவைகளை என்ன செய்யலாம் என்று சொல்லி இன்றைக்கு 9 நாடுகளில் ஏறத்தாழ 18,000 அணு ஆயுத காரியங்களை ஆயத்தமாக வச்சுருக்குறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், ஈரானை குறித்து படிக்கிறோம், ஈரானில் நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கிறது, அவன் இஸ்ரேலை தாக்குவதற்காக அந்த நியூக்ளியர் பிளான்ட்டெல்லாம் ரெடி பண்ணி வைத்திருக்கிறான். ஸோ இந்தியாவில் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கிறது, ஈரானில் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கிறது, ஜப்பானில் இருக்கிறது, அமெரிக்கா ரஷ்யா எல்லாமே இந்த கடைசி கால யுத்தத்தில் இந்த அணு ஆயுதங்களை பயன்படுத்த ரெடியாக இருக்கு. அடுத்து வரக்கூடிய உலக யுத்தம் இந்த துப்பாக்கியில் ஆட்கள் போடுற சண்டையினால அல்ல, ஒரு பட்டனை தம அழுத்தினால் போதும் உலகம் முழுவதும் அநேக கிராமங்கள் துல்லியமாய் தாக்கக்கூடிய கருவிகளை கண்டுபிடித்து வைத்திருக்க. இங்கேருந்து ஒரு பட்டன் அமுத்தினா எவ்வளோ 1000 மைல்களுக்கு அப்பால் போய் ஒரு குறிக்கப்பட்ட லக்கை தாக்கி வரக்கூடியதான அணு ஆயுதங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாங்க. அந்த அணு ஆயுதத்தினால வரக்கூடிய சேதம் தான் சகரியா 14:12 சொல்கிறது. மனுஷன் நின்றால் அவனுடைய சதை முழுவதும் போய்விடும், அவனுடைய கண் போயிடும், அவனுடைய நாக்கழிவு போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு காலகட்டத்தில் அந்த அணு ஆயுதத்திலே தொழில்நுட்பம் மிக வேகமாய் பரவி வருகிறது. ஸோ ரோபோட்டிக் வார்ஃபேர் தான் நடக்கும்னு சொல்லி அந்த யோவேல் தீர்க்கதரிசி சொல்லக்கூடிய தீர்க்கதரிசனம், யோவேல் 2ல ஜன்னல் வழியாக ஏறுவாங்க, இப்படியே ஏறுவாங்க, மதில் மேலே ஏறுவாங்க, எல்லாம் படிக்கும்போது நமக்கு ஒன்றுமே புரியலை. ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கு அவைகள் நிறைவேறுவதற்குரிய சாத்திய குறுகளை பார்க்குறோம். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நியூக்ளியர் கேப்பபிலிட்டிஸில் இந்த 9 கண்ட்ரீஸில் நான் சமீபத்தில் படித்தது என்னவென்றால், 1800 நியூக்ளியர் வெப்பன்ஸ் இப்போ ஆயத்தமாக இருக்கின்றது. ஒரு பட்டன் தட்டினா போதும் எல்லாம் ஆயத்தமாக இருக்கின்றது. அப்படின்னா உலகம் தங்களைத்தானே அழிக்காமல் இருப்பது தேவனுடைய கிருபை தான், ஆண்டவருடைய பாதுகாப்புனால தான் உலகம் ஒன்றும் இன்றைக்கும் எல்லா விதத்துலேயும் சமாதானம் இருக்கின்றது. தேவனுடைய அந்த நேரத்துக்காக உலகம் காத்து கொண்டு இருக்குன்னு நான் சொல்லலாம்.
ஸோ இன்றைக்கு நாம் கேட்டுக்கொண்டிருந்த பல காரியங்களை நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். இந்த கடைசி நாட்களை குறித்து தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் நம்மளுடைய கண்கள் மூலமாக நிறைவேறி கொண்டு வருகின்றது. ஸோ நாம் கிறிஸ்தவனாக இருக்கின்ற நாம் என்ன செய்யணும்? வீட்டுடைய மாடிக்கு போய் உட்கார்ந்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆண்டோடைய வருகைக்காக காத்திருக்கணுமா? நம்மளுடைய வேலையெல்லாம் விட்டு விட்டு இல்லை. அதுதான் தேவனுடைய வார்த்தை 2 தெசலோனியன் 3:6 13 வரைக்கும் ஆண்டவர் சொல்கின்றார், நாம் யாரும் சும்மா உட்கார்ந்து கொண்டிருக்க கூடாது. பாஸ்டர் சொன்ன மாதிரி இன்னும் பல ஜாதிகளுக்கு ஜனங்களுக்கு இன்னும் சுவிசேஷம் இன்னும் பகிர்ந்தளிக்கப்படாமல் இருக்கின்றது. நாம் அதற்காக ஜெபிக்கணும், நம்மளுடைய பங்கை செய்யணும். தேவனுடைய சுவிசேஷத்தை முடிந்த அளவிற்கு யாரோட நாம் பகிர்ந்து கொள்ள முடியுமோ, எந்த விதத்தில் நாம் செய்ய முடியுமோ செய்வது நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டளையாக இருக்கின்றது. அதை நான் உங்களை பார்த்து இன்றைக்கு நான் உற்சாகப்படுத்த விரும்புகின்றேன். காலம் இன்னும் சமீபமாக இருப்பதை நாம் பார்க்கும் பொழுது நாம் சும்மா உட்கார்ந்திருக்க கூடாது. இன்னும் அதிகமாக தேவனுக்காக தேவனுடைய சுவிசேஷத்தை நாம் பகிர்ந்து கொள்வதற்கு பிரயாசம் எடுப்பது மிகுந்த அவசியம். தொடர்ந்து நாம் நம்மளுடைய வாழ்க்கையை ஆயத்தப்படுத்தி தேவனுக்காக பரிசுத்தமாய் வாழ்வது அவசியம். கடந்த 2 வாரங்களாக நாங்கள் சொல்லி கொண்டு வருகின்ற மாதிரி இயேசுவை ஏற்றுக்கொள்வது மிக முக்கியமான ஒரு காரியம். இயேசுவின் அன்பை நம்மளுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டு தேவனுடைய மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வது ரொம்ப அவசியம். இதுவரைக்கும் ஒருவேளை இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கு நாங்கள் பேசுகின்ற இந்த ப்ரோக்ராம் மூலமாக நீங்களும் அந்த சிறிய ஜபத்தை செய்து இயேசுவின் மன்னிப்பையும் இரட்சிப்பையும் நீங்கள் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளலாம். இன்று கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை யாவருக்காகவும் தேவன் தொடர்ந்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஒரு தைரியத்தையும் தருவதற்காகவும் அந்த தேவனுடைய சமீபத்தில் இருக்கின்ற 2வது வருகைக்காக நாம் ஆயத்தமாவதற்கும் தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். உலகம் அந்தி கிறிஸ்துவுக்காக ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் நாமும் இயேசுவின் ரகசிய வருகைக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாக, உங்கள் விளக்குகள் எரிகிறதாக, எஜமான் எப்பொழுது வருவாரோ அவருடைய வருகையில் நான் எடுத்து கொள்ளப்பட வேண்டும் என்கிற வாஞ்சியில் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். உங்களுக்காக இந்த காலையில் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் பிதாவே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்ட எல்லா அருமையான அன்பு பிள்ளைகளுக்காக உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன் ஐயா. உம்முடைய 2வது வருகைக்காக இந்த உலகம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. ஒரு அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்காக இந்த முழு உலகமும் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவாய் பார்க்கிறோம். அந்தி கிறிஸ்துவின் நாட்களிலே 7 ஆண்டுகள் உபத்திரவ காலம் காணப்படும். இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க யாருக்கும் தருணம் கிடைக்காது. விசுவாசிக்கிற யாவரையும் அந்தி கிறிஸ்து எவ்வளோ அதிகமாய் கொடுமைப்படுத்துவான். ஒரு கொடுமையான உபத்திரவ காலம் உலகத்தில் நடக்கும் என்பதை நாங்கள் நம்முடைய வசனங்களின் வாயிலாய் பார்க்கிறோம். இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு தப்ப வேண்டும், உபத்திரவ காலத்துக்கு தப்ப வேண்டும். உடைய வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அந்த ஆயத்தத்தை, அந்த உணர்வை எல்லாருக்கும் கத்த தருவீராக. ஆண்டவரே, உம்முடைய ரகசிய வருகைக்காக நாங்கள் ஆயத்தமாக அவளோடு காத்திருக்கிறோம். ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆயத்தப்படுத்துவீராக. இன்றைக்கு அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது இதுவரை தங்கள் உள்ளத்தை இயேசுவுக்கு என்று ஒப்புக்கூடாமல் இருந்தால் அப்படி உள்ளத்தை ஆயத்தப்படுத்தும், இதயத்தின் கண்களை திறந்திருளும். நீரே எங்கள் பாவங்களுக்காக சிலுவில் மறித்தீர், அடக்கமண்ணப்பட்டீர், உயிரோடு எழுந்தீர் என்கிற சத்தியத்தை அறிந்து உம்மை தங்கள் உள்ளத்தில் ஆண்டவராய் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு உடைய வருகைக்காக ஆயத்தப்பட கிருபை தருவீராக. தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த நாட்களை அசதியாயிராதபடி உடைய சுவிசேஷத்தை யாவருக்கும் அறிவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் அப்பா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வண்ணமாக சுவிசேஷத்தை அறிவியாமல் இருந்தால் எனக்கு ஐயோ, அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறதே என்று அவர் சொன்ன வார்த்தையின்படி எங்களால் முடிந்த அளவு இயன்ற வரை எல்லாருக்கும் இயேசுவின் அன்பை குறித்து சொல்லி, இயேசுவின் வருகை குறித்து சொல்லி அநேகரை உம்முடைய ரகசிய வருகைக்காக ஆயத்தப்படுத்த கிருபை தாரும். எங்களையும் பரிசுத்தமாக்கி உம்முடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்தும். இன்றைக்கு வார்த்தை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதித்து உம்முடைய சிலுவின் இரத்தத்துக்குள் மறைத்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த நாளுடைய செய்தியை உங்கள் நண்பர்களோடு கூட, மற்றவங்களுக்கு அறிமுகமானவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசுவை குறித்து அநேகருக்கு சொல்லுவோம். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபை நம்மோடு இருப்பதாக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.